நாம் ஏற்கனவே சாப்டர் நம்பர் 32 பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 413 சிஆர்பிசி பொறுத்தவரை பிரிவு 368 கீழ் வழங்கப்பட்ட ஒரு கட்டளையை நிறைவேற்றுதல். அண்டர் செக்ஷன் 414 உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட மரண தண்டனையை நிறைவேற்றுதல். அண்டர் செக்ஷன் 415 உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை நிறைவேற்றுதலை ஒத்தி போடுதல். அண்டர் செக்ஷன் 416 கருவுற்று இருக்கிற பெண்ணின் மரண தண்டனையை ஒத்தி போடுதல். அண்டர் செக்ஷன் 417 சிறை வைக்கும் இடத்தை நிர்ணயிக்கும் அதிகாரம் மாநில அரசாங்கத்திடம் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 418 சிறை தண்டனையை நிறைவேற்றுதல். சிறை வைக்கும் அதிகாரம் மாநில அரசாங்கத்திடம் இருக்கிறது. அந்த சிறை தண்டனையை நிறைவேற்றுதல் அண்டர் செக்ஷன் 418. அண்டர் செக்ஷன் 419 நிறைவேற்றுவதற்காக ஒரு கட்டளையை உத்தரவிட்டு அனுப்புதல். அண்டர் செக்ஷன் 420 கட்டளையை எவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும், வாரண்ட் வித் ஹோம் டு பி லாட்ஜ். அண்டர் செக்ஷன் 421 அபராதம் வசூலிக்க கட்டளை, வாரண்ட் ஃபார் லெவி ஆஃப் ஃபைன். அண்டர் செக்ஷன் 422 அத்தகைய கட்டளையினுடைய செயல்பாடு என்ன, எஃபெக்ட் ஆஃப் சச் வாரண்ட். அண்டர் செக்ஷன் 423 இந்த சட்டத்தால் அலாவினில்லாத எந்த மண்டலத்தின் ஒரு நீதிமன்றத்தாலும் அபராதத்தை வசூலிப்பதற்காக பிறப்பிக்கப்படும் ஒரு கட்டளை, வாரண்ட் ஃபார் லெவி ஆஃப் ஃபைன் இஷ்யூட் பை எ கோர்ட் இன் எனி டெரிட்டரி டு விச் திஸ் கோட் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட். அண்டர் செக்ஷன் 424 சிறை தண்டனையை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைத்தல். அண்டர் செக்ஷன் 425 ஒரு கட்டளை பிறப்பிக்க கூடியவர் யார் என்பது நாம் நேற்று 424 தெளிவாக பார்த்து விட்டோம். இந்த 424 என்றது பிராக்டிஸ்க்கு மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு. சில நேரங்களில் நம்ம கிளைண்ட் வந்து பாக்கெட்ல பணம் இல்லாம வந்துருவாங்க, அட்மிஷன் பேஷன் போட்டுருவோம், பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல கோர்ட் வந்து அவங்களை வந்து ரிமாண்ட் பண்றேன்னு சொல்ற நேரத்துல நம்ம 424 பெட்டிஷன் போடுவோம். 424 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அண்டர் செக்ஷன் 425 ஹூ மே இஷ்யூ எ வாரண்ட். ஒரு தண்டனையை நிறைவேற்றுவதற்குள்ள ஒவ்வொரு கட்டளையும் அந்த தண்டனை விதித்த நீதிமன்றத்தால் அல்லது நடுவரால் அல்லது அடுத்து அவருக்கு அடுத்து பதவியில் வரக்கூடிய ஒரு நடுவரால் வழங்கப்படக்கூடிய நிறைவேற்றப்படக்கூடியது. அண்டர் செக்ஷன் 426 தப்பி ஓடிய கைதியின் மீதுள்ள தண்டனையை எப்பொழுது நடைமுறைப்படுத்த முடியுமா, அமலுக்கு வரும். சென்டென்ஸ் ஆன் எஸ்கேப் கன்விக்டட் வென் டு டேக் எஃபெக்ட். அண்டர் செக்ஷன் 427 ஏற்கனவே மற்றொரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை அளித்தல். அண்டர் செக்ஷன் 428 குற்றவாளியில் காவலில் இருந்த காலத்தை சிறை தண்டனை காலத்திலிருந்து கழிக்க வேண்டும். மிக மிக முக்கியமானது. எப்படி 424 சொன்னனோ அதைவிட மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 428. நீங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுதுறீங்கன்னு சொன்னாலே இந்த 428 வந்து உங்க கைக்கு வந்தே ஆகும். தீர்ப்பு எழுதுகின்ற பொழுது, ஒருவருக்கு தண்டனை அளிக்கின்ற பொழுது, அந்த அக்யூஸ்ட் ஏற்கனவே ஆரம்ப நிலையில அவர் சிறையில் இருந்த காலத்தை கழித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த வரிகள் கண்டிப்பாக வர வேண்டும். இட் இஸ் மேண்டட்டரி. அந்த கைதி ஒருவேளை ஆரம்பத்துல வந்து போலீஸ் ஆபீசர் அவர் பிடிச்சு ஜெயில போட்டிருப்பாங்க, அது வழக்கு விசாரணையோ புலன் விசாரணையோ இன்வெஸ்டிகேஷன் எந்த ஸ்டேஜ் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த நேரத்துல 10 நாள் அல்லது 15 நாள், 7 நாள், 1 மாசம், 1.5 மாசம், 2 மாசம், 3 மாசம் ஜெயில இருந்திருப்பாரு. அதன் பிறகு பெயில வந்துட்டு இருப்பாரு. அந்த அக்யூஸ்ட் பிணையில் வந்திருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்ட் மீது சார்ஜ் ஷீட் வந்து போட்டிருப்பாங்க. கேஸ் நடக்கும், ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ் கேஸ் நடத்துவாங்க. கேஸ் நடத்தின பிறகு ப்ராசிக்யூஷன் சைட்ல இருந்து அந்த குற்றம் சரிவர நிரூபிக்கப்பட்டிருக்கும் சந்தேகத்துக்கு இடமின்றி. அப்பொழுது நீதிபதி அவர்கள் தீர்ப்பு எழுதுகின்ற பொழுது
அந்த தீர்ப்புல சொல்லுவாரு, ஒரு வருஷம் சிறை தண்டனையோ அல்லது ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஆறு மாசமோ அல்லது ஐந்து வருடமோ ஏழு வருடமோ பத்து வருடமோ ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்றார். தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது கடைசியே எழுதுவாங்க, இதற்கு முன்பாக இந்த வழக்கு சம்பந்தமாக ஏற்கனவே புலன் விசாரணை காலத்திலேயோ அல்லது வழக்கு விசாரணை காலத்திலோ இந்த குற்றம் சுமத்தப்பட்ட இந்த எதிரி ஏற்கனவே சிறையில் இருந்த காலத்தை கழித்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை மிக முக்கியமானது. ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல நீங்க கண்டிப்பா எழுதினாதான் உங்களுக்கு மார்க்கே கிடைக்கும். இதுதான் செட் ஆஃப். இது அப்படியே சிபிஎஸ்ல ஆர்டர் 8 ரூல் 6A நீங்க படிச்சிருப்பீங்க, அங்க செட் ஆஃப் கவுண்டர் கிளைம் இருக்கிறது. இதே செட் ஆஃப் தான் சிஆர்பிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 428. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. அடுத்தது அண்டர் செக்ஷன் 429 சேவிங்ஸ் ப்ரொவிஷன்ஸ். இதே சேவிங்ஸ் ப்ரொவிஷன்ஸ் சிஆர்பிஎஸ்ல செக்ஷன் 5லயும் இருக்கிறது, 429ல இருக்கிறது, செக்ஷன் 5லயும் இருக்கிறது, 429ல இருக்குது. ரெண்டு சட்டப்பிரிவுகளை சேவிங்ஸா வச்சிருக்கிறாங்க சிஆர்பிஎஸ்ல. செக்ஷன் 5 எதற்கு பொருந்தும்? சிஆர்பிஎஸ்ல செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 எதற்கு பொருந்தும்? சிஆர்பிஎஸ்ல செக்ஷன் 4 எதற்கு பொருந்தும்? இந்த விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நேரடியாக ஒரு அண்டர் செக்ஷன் 193 சிஆர்பிசி நாம் படிச்சிருக்கோம், ரைட். ஆனாலும் ஒரு இடங்கள்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2 சிஆர்பிசியின் படி அது எங்கே என்று சொன்னால், டிஃபாமேஷன் சூட் போடுகின்ற பொழுது ஐபிசில அண்டர் செக்ஷன் 499 டிஃபாமேஷனா என்னன்னு சொல்றாங்க, 500ல நீங்க போடுறீங்கன்னு சொன்னா அப்பொழுதுதான் அந்த வழக்கை நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம். அது அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி ல சொல்றாங்க, வித்வுட் கமிட்டல் தி கோர்ட் ஆஃப் செஷன் கேன் பி டேக்கன் டு டேக் காக்னிசன்ஸ் அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2. இந்த கேள்வியை அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க சார். இப்ப நான் சொல்றேன் இந்த கேள்வியை. அப்ப கோர்ட் ஆஃப் செஷனுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, 193 சிஆர்பிசி ஓகே. ஆனால் ஒரு டிஃபாமேஷன் சூட்டை எடுத்துக்கிறாங்களா எந்த ப்ரொவிஷன்ல, அப்ப அங்க கமிட்டல் கிடையாது இல்லைங்களா? கமிட்டல் என்று சொன்னால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து அந்த கேஸ் பிஆர்சியா இருக்கும். பிஆர்சி என்று சொன்னால் பிரிலிமினரி ரெஜிஸ்டர்ட் கேஸ், முதநிலை பதிவு வழக்கு. அப்ப அந்த முதநிலை பதிவு வழக்காக இருந்து எல்லா அக்யூஸும் ஆஜரான பிறகு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்க எல்லாருக்கும் காப்பீஸ் கொடுத்துட்டு நீங்க இந்த கேஸ் இதுக்கு மேற்கொண்டு செஷன்ஸ் கோர்ட் தான் விசாரிக்கன்னு சொல்லிட்டு இந்த தேதியில நீங்க செஷன்ஸ் கோர்ட்ல ஆஜராகணும்னு சொல்லி அனுப்புறாரு பாருங்க, அதுதான் கமிட்டல். ஜேஎம் கோர்ட்ல இருந்து அந்த இருக்கக்கூடிய அந்த கட்டை வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் கோர்ட் ஆஃப் செஷன் தான். எனவே இனிமேல் இந்த வழக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட் தான் விசாரிக்கும், நீங்க அங்க ஆஜராகணும்னு சொல்லி அனுப்புறாங்க பாருங்க, அதுதான் 209 சிஆர்பிசி படி கமிட்டல். அப்படி கமிட்டல் பண்ணி வரக்கூடிய வழக்கை தான் கோர்ட் ஆஃப் செஷன் விசாரிக்கும். அதனாலதான் கோர்ட் ஆஃப் செஷனுக்கு அண்டர் செக்ஷன் 193 சிஆர்பிசி படி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாதுன்னு சொல்றோம். ஆனாலும் கூட அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி without committal court of session can take cognizance. ஒரு வழக்கை புலன் விசாரணைக்கு ஒரு வழக்கை வழக்கு விசாரணை செய்வதற்கு எடுத்துக்கொள்ள தகுதி வாய்ந்ததாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். ஆனாலும் செக்ஷன் 5 ஆஃப் சிஆர்பிசி, செக்ஷன் 4 ஆஃப் சிஆர்பிசி, 5 ல சேவிங் சொல்றாங்க, செக்ஷன் 4 ல சொல்றாங்க, செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 சிஆர்பிசி, இதை பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, ஆனாலும் NDBS ஆக்ட், போக்சோ ஆக்ட், SCSC ஆக்ட், இந்த ஸ்பெஷல் ஆக்டை எப்படி விசாரிக்க முடியும் என்பதை பற்றி உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு அற்புதமான தீர்ப்பு. அந்த தீர்ப்புல தான் டிஸ்கஸ் பண்றாங்க செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி, செக்ஷன் 4 சிஆர்பிசி, செக்ஷன் 5 சேவிங்ஸ் வந்து அங்கதான் மிக முக்கியமாக பொருந்துகிறது. எனவே செக்ஷன் 5 சேவிங்ஸ் என்பது சிஆர்பிசில இருக்கிறது. அதை போலவே அண்டர் செக்ஷன் 429 சேவிங்ஸ், இப்ப ரெண்டு இடத்துல சேவிங் கிளாஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க சார் சிஆர்பிசில. அந்த ரெண்டு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களை வந்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே சொல்லப்பட்ட சேவிங்ஸுக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சேவிங்ஸுக்கும் என்ன வித்தியாசம், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கடந்த லாஸ்ட் கிளாஸ்ல இந்த சேவிங்ஸ் ப்ரொவிஷன்ஸ் பத்தி சொல்லிட்டேன்,
இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. செக்ஷன் த்ரீல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ், குறிப்பிடப்படுவதை எவ்வாறு பொருள் கொள்வது என்று செக்ஷன் த்ரீல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் போர்ல சொல்றாங்க, ஐபிசி தண்டனை சட்டம் மற்றும் பிற சட்டங்களின் படி உள்ள குற்றங்களை விசாரணை செய்தல் செக்ஷன் போர். செக்ஷன் ஃபைவ்ல சேவிங் சொல்றாங்க, இந்த மூன்று சட்ட பிரிவுகளையும் அண்டர் செக்ஷன் த்ரீ சப்செக்ஷன் டூல சொல்றாங்க, இந்த சட்டத்தில் சூழ்நிலை வேறு பொருள் குறித்தால் அன்றி மற்றபடி நீதித்துறை நடுவரின் நீதிமன்றத்தை சுட்டினால் ஒரு பெருநகர் பகுதியை பொறுத்த மட்டில் அந்த பகுதிக்கான பெருநகர் நீதிமன்ற நடுவரையும் குறிக்கும். இதை கொண்டு வந்துட்டு தான், இதை டிஸ்கஸ் பண்ணி தான், ஏனென்று சொன்னால் ஜேஎம் கோர்ட்ல தான் வந்து கமெண்டல் ஆகுது 209ல. இதை டிஸ்கஸ் பண்றாங்க அந்த கேஸ்ல அண்டர் செக்ஷன் த்ரீ சப்செக்ஷன் டூ சிஆர்பிசி. இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு செக்ஷன் போர் சிஆர்பிசி டிஸ்கஸ் பண்றாங்க, ட்ரையல் ஆஃப் அஃபன்சஸ் அண்டர் தி இந்தியன் பீனல் கோட் அண்ட் அதர் லாஸ் செக்ஷன் போர் டிஸ்கஸ் பண்றாங்க. ஐபிசியும் அல்லது அதர் லாஸா எப்படி வந்து நம்ம ட்ரையல் நடத்துறது, இதை டிஸ்கஸ் பண்ணிதான் செக்ஷன் ஃபைவ் பாக்குறாங்க. சேவிங்ஸ் ப்ரொவிஷன், இந்த மூன்றையும் வைத்து தான் தீர்ப்பு சொல்றாங்க 193 சிஆர்பிசி பொறுத்து. 193ல வந்து கோர்ட் ஆஃப் செஷன் டஸ் நாட் ஹேவ் எனி ரைட் டு டேக் காக்னிசன்ஸ் விதவுட் கமிட்டல். அப்போ ஒரிஜினல் ஜூரிசிக்ஷன் டசன்ட் ஹேவ் தி கோர்ட் ஆஃப் செஷன். ஆனா 199 சப்செக்ஷன் 2ல வந்து நீங்க நேரடியாக எடுத்துக்கலாம் டிஃபாமேஷன் சூட் சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஒரு என்டிபிஎஸ் கேஸ், ஒரு எஸ்சிஎஸ்டி கேஸ், ஒரு போக்சோ கேஸ் நேரடியாக எப்படி எடுத்துக்க முடியும்? இங்கதான் சொல்றாங்க செக்ஷன் த்ரீ சப்செக்ஷன் டூவையும் சொல்றாங்க, செக்ஷன் போர் சொல்றாங்க, செக்ஷன் ஃபைவ் சேவிங்ஸ் சொல்றாங்க. அற்புதமான தீர்ப்பு, அதை படிச்சு பார்த்தா ஃபுல்லும் படித்தேன், திரும்ப திரும்ப படித்தேன். எப்படி வந்து அந்த தீர்ப்பு எழுதியிருக்காங்க தெரியுங்களா, அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. நான் இந்த செக்ஷன் த்ரீயும் கன்ஸ்ட்ரக்ஷன் தானே சொல்றாங்க, செக்ஷன் போர் ஐபிசி மத்த அதர் ஆக்ட பத்தி தானே சொல்றாங்க ட்ரையல் நடத்துறது, செக்ஷன் ஃபைவ் சேவிங்ஸ் தானே சொல்றாங்க, சாதாரணமா எடுத்துக்கணும். ஆனா அந்த மூணு சட்ட பிரிவுகளையும் உச்ச நீதிமன்றம் அந்த அளவுக்கு அதுல இருக்கக்கூடிய விஷயத்த அப்படி எழுதிருந்தாங்க அந்த தீர்ப்பு. அதனால எந்த ஒரு சட்ட பிரிவும் சரி, சிஆர்பிசி பொறுத்தவரை எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, அதை எழுதியவர்களுடைய நோக்கம் தொலைநோக்கு பார்வை, எதையும் சாதாரணமா நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா கேள்விகள் அதுல இருந்து தான் கேட்கப்படுகிறது. அதே மாதிரிதான் அண்டர் செக்ஷன் 429ல இருக்கக்கூடிய சேவிங்ஸ். இங்க அபராதத்தை பற்றி சொல்றாங்க, அங்க ஒரு சட்டத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு கோர்ட் ஆஃப் செஷனை எப்படி வந்து நீங்க வழிநடத்த வேண்டும் என்று சொல்றாங்க அங்க செக்ஷன் ஃபைவ்ல சேவிங்ஸ். இப்ப சிஆர்பிசில ரெண்டு இடங்கள்ல சேவிங்ஸ் வருது, ஒன்று செக்ஷன் ஃபைவ், இன்னொன்று அண்டர் செக்ஷன் 429. அண்டர் செக்ஷன் 430 தண்டனையை நிறைவேற்றிய பிறகு ஒரு கட்டளையை திருப்பி அனுப்புதல். இதுக்கு எளிமையா சொல்லணும்னு சொன்னா, பிராக்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நாம ஒரு நபரை வந்து பெயில எடுக்கிறேன்னு சொன்னா பிணையில வருவாரு, ரெண்டு சூரிட்டி கொடுப்போம், பெயில் பாண்டு எழுதி கொடுப்போம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ அல்லது எந்த நீதிமன்றம் கேட்கிறாங்களோ, ஜேஎம் கோர்ட்ல அதாவது சிஜிஎம்ஓ, ஏஎஸ்ஜிஓ அல்லது டிஜிஎம்ஓ, கண்டிப்பா ஜெயம் தான் வரும், அதுல மாற்றம் கிடையாது. நாம் அவ்வாறு எழுதி கொடுக்கின்ற பொழுது அந்த பெயில் பாண்டு வந்து நம்ம எழுதி கொடுப்போம் ஜெயம் கோர்ட்ல, அந்த பெயில் பாண்டு என்ன பண்ணுவாங்க, கவர்ல சீல் போட்டு அதுக்கு ஓய எடுத்துட்டு போயிட்டு ஜெயில கொடுப்பாங்க. அதை பெற்றுக்கொண்ட ஜெயில் அத்தாரிட்டி அதன் பிறகு எல்லாத்தையும் பரிசீலனை செய்த பிறகு எல்லாம் சரியா இருக்கும் பட்சத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கைதி என்ன பண்ணுவாங்க, பிணையில வெளியில விடுவாங்க. வெளியில விடுகின்ற பொழுது அவர் வெளியே வந்துருவார், அக்யூஸ்ட் வெளில வந்துடுறார், பெயில வந்துடுறார் பிணையத்தின் பேரில், ஆன் கண்டிஷன் நிபந்தனையின் அடிப்படையில், சம் கண்டிஷன்ஸ் வந்து விச் வில் பி இம்போஸ்ட் பை தி கன்சர்ன் கோர்ட் எகைன்ஸ்ட் த அக்யூஸ். ஓகே, அப்ப அவர் வெளியில வர்றாரு, வெளியில வந்துட்டு கண்டிஷன்ல நிறைவேற்றுவார். அந்த பெயில் பாண்டு ஜெயிலுக்கு போச்சுங்களே, அந்த பெயில் பாண்டு ஜெயிலே வச்சுக்குவாங்களா, ஜெயில் அத்தாரிட்டி சப் ஜெயிலர் வந்து அவரே வச்சுக்குவாருங்களா, கிடையாது. அந்த அக்யூஸ்ட் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு அந்த பெயில் பாண்ட அந்த ஜெயில் சப்ஜெயில் சூப்ரண்ட் என்ன பண்ணுவாரு, அல்லது சென்ட்ரல் பிரிசன் சூப்ரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை திரும்ப கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இது ஒரு பெயிலுக்கான எளிமையான எடுத்துக்காட்டு. அடுத்தது
ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும், அல்லது ஆயுள் தண்டனை நிறைவேற்ற வேண்டும், அல்லது 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை நிறைவேற்ற வேண்டும், அல்லது 3 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம், 1 ஆண்டு காலம், 6 மாதம் சிறை தண்டனை நிறைவேற்ற வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, ஒரு அக்யூஸ்ட் போட்டு போயிட்டு ஜெயில வச்சுட்டாங்க. அந்த அக்யூஸ்டுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். அப்பிலே இல்லை. அப்ப 6 மாசம் ஜெயில் தண்டனை முடிச்சிட்ட பிறகு அந்த அக்யூஸ்ட ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணப்பட்ட பிறகு ஜெயில இருந்து எழுத்துப்பூர்வமாக நீங்க இந்த குற்றையின்ல இந்த வழக்கு வந்து விசாரிச்சீங்க, இந்த அக்யூஸ்டுக்கு தண்டனை கொடுத்தீங்க, இந்த அக்யூஸ் 6 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்தீங்க, 6 மாசம் எங்க ஜெயில இருந்துட்டாரு, தண்டனை அனுபவிச்சுட்டாரு, இப்ப அவரு ரிலீஸ் ஆயிட்டாரு, அதுக்கான ஆதாரம் இதான்னு சொல்லிட்டு என்டாஸ்மெண்ட் போட்டு சர்டிபிகேட் காப்பியாக அதுல ஜெயில் சூப்பரண்ட் கையெழுத்து போட்டு சீல் போட்டு அனுப்புறாங்க பாருங்க கோர்ட்டுக்கு. அதுதான் தண்டனையை நிறைவேற்றிய பிறகு அந்த கட்டளையை திருப்பி அனுப்புதல், திருப்பி அனுப்புதல் கோர்ட்டுக்கு திருப்பி அனுப்புவாங்க ஜெயில இருந்து. இதுதான் அண்டர் செக்ஷன் 430. அண்டர் செக்ஷன் 431, செலுத்தும்படி கட்டளையிடப்பட்ட பணம் அபராதம் போன்று வசூலிக்கப்படக்கூடியது என்பது. மணி ஆர்டர்ட் டு பி பெய்டு ரெக்கவரபிள் அஸ் எ ஃபைன். இந்த சட்டத்தின்படி கட்டளை எதன் மூலமாகவும் அபராதத்தை தவிர எந்த பணமாவது செலுத்தப்பட வேண்டி இருந்து அதை வசூலிக்கும் முறை பற்றி வேறு விதத்தில் வெளிப்படையாக வகைமுறை செய்யப்படாதிருக்கும் பொழுது அது ஒரு அபராதம் போன்றே வசூலிக்கப்பட வேண்டும். அண்டர் செக்ஷன் 431 என்ன சொல்றாங்கன்னா, கிடையாது சார், ஃபைன் கிடையாது, டேமேஜ் கொடுங்கன்னு சொல்றாங்க, இழப்பீடு கொடுங்கன்னு சொல்றாங்க. டேமேஜ் என்று சொன்னால் இழப்பு என்ற அர்த்தம், டேமேஜஸ் என்று சொன்னால் இழப்பீடு, அந்த இழப்புக்கு ஈடு செய்ய வேண்டும். டு காம்பன்சேட் லாஸ், டேமேஜ் என்பது இழப்பு, டேமேஜஸ் என்பது இழப்பீடு. அது ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, அது சிங்குலர் ப்ளூரல் கிடையாது. டேமேஜ் என்பது இழப்பு, டேமேஜஸ் என்பது இழப்பீடு. எனவே ஒரு கேஸை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் ஒருவருக்கு எதிராக ஒரு டேமேஜ் கொடுக்க சொல்லி ஒரு வழக்கை பதிவு பண்றாங்க, அந்த டேமேஜே அந்த காம்பன்சேஷனை எப்படி வசூல் பண்ணுவது? ஏ என்ற நபர் பி என்பவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை அடிச்சு உடைச்சிட்டார், டிவி மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் உடைச்சிட்டார். கேஸ் போடுறாங்க ஐபிசில, அண்டர் செக்ஷன் 427 கேஸ் போடுறாங்க. நிறைய ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல ஐபிசில அண்டர் செக்ஷன் 427 தான் கேஸ் போடுறாங்க. ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கிறத மறந்தே போயிடுறாங்க, போடவும் மாட்டாங்க. ஸ்பெஷல் ஆக்ட்ல போட்டீங்கன்னா அஃபன்ஸ் தண்டனை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும், ஆனா 427 தண்டனை குறைவா இருக்கும். இதற்காகவே வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, மோஸ்ட் ஆஃப் த போலீஸ் ஆபீசர்ஸ் 427 தான் போடுறாங்க. 427 போடவே கூடாது. செக்ஷன் 3 ஆப் பிடி ஆக்ட், பிடிஎல் ஆக்ட்ல போடணும். அதுக்கு முன்னாடி அது வந்து பிபிடி ஆக்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் அண்ட் லாஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பப்ளிக் என்ற வார்த்தை எடுத்துட்டாங்க, பிரைவேட் நம்ம வீட்டுல வந்து யாராவது ஒருத்தன் ஒரு எதிரி வீடு புகுந்து அடிச்சு வந்த பொருளை உடைச்சாலும் சரி, செக்ஷன் 3 ஆஃப் பிடிஎல் ஆக்ட், ப்ராப்பர்ட்டி லாஸ் அண்ட் டேமேஜஸ் ஆக்ட்ல தான் கேஸ் போடணும். சிதம்பரத்துல, கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தை தாக்க வராங்கன்ற ஒரு செய்தி அந்த வழக்கறிஞருக்கு கிடைக்குது. அந்த வழக்கறிஞர் உடனே டிஎஸ்பிக்கு இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஐக்கு போன் போட்டு சொல்றாரு, எங்க வக்கீல் ஆபீஸ் எல்லாம் அடிச்சு உடைக்கிறதுக்காக சில ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் வராங்க அப்படின்ட்டு போன் போட்டு சொல்றாரு, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் அதை கண்டுக்கல, அந்த வக்கீல் ஆபீஸ் வந்து அந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் சமூக விரோதிகள் அடிச்சு உடைச்சிட்டாங்க. அந்த அட்வொகேட் என்ன பண்ணாரு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கேஸ் போட்டாரு, ஹைகோர்ட்லயும் கேஸ் போட்டாரு. எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ 3 பேரும் பிடிச்சி ஒரு வழி பண்ணிட்டாரு. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய் ஏதோ ஃபைன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் அந்த டிஎஸ்பி தான் கொடுக்கணும், அந்த இன்ஸ்பெக்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வக்கீல் வந்து உங்களுக்கு போன் போட்டு தகவல் சொன்னார் இல்லைங்களா போலீஸ்க்கு, போலீஸ் நீங்க ஏன் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கல, வக்கீல் ஆபீஸ்க்கு ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? அப்போ ஒரு வழக்கறிஞருக்கே இந்த நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறது, நீங்கள் உங்க கடமையை வந்து சரிவர ஆற்றவில்லை, ஏன் உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணி ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன்.
காம்பன்சேஷன் அந்த வழக்கறிஞருக்கு கொடுத்தாங்க. அதனால நம்ம வீட்டை ஒருத்தன் அடிச்சு உடைச்சிட்டான்றதுனால சும்மா விட்டுறாதீங்க. பிடிஎல் ஆக்ட் இருக்கு, பிடிஎல் ஆக்டே போராட்டாலும் பரவாயில்ல, அண்டர் செக்ஷன் 427 ஐபிசி இருக்கிறது. நம்ம வக்கீல் ஆபீஸ் ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்றாருனா விட்டுறாதீங்க, தனியாருக்கு சொந்தமான. அதனாலதான் இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட், பிபிடி ஆக்ட்னு சொல்லுவோம் நாங்க ஆரம்பத்துல, அந்த பப்ளிக் என்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க. இப்போ பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் பொருந்தாது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இப்போ ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் அண்ட் லாஸ் அண்ட் ஆக்ட, பிடிஎல் ஆக்ட் சுருக்கமா சொல்ற செக்ஷன் 3, அந்த ஆக்ட் நான் வந்து எடுத்துட்டேன் உங்களுக்கு, இருந்தாலும் தெரிந்து கொள்ளும். இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்குது, ஒரு பொருளை அடிச்சு உடைக்கிறாங்க, நீதிமன்றம் பாக்குறாங்க, நீதிமன்றம் எவ்வளவு ரூபாய் வந்து காம்பன்சேஷன் டேமேஜ் சொல்லி அறிவிச்சிடுறாங்க. அந்த டேமேஜ் எப்படி வசூல் பண்ணுவது? ஒரு அபராதத்தை எப்படி நீங்க வசூல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வசூல் பண்ணும். இதே ஒரு அபராதமாக இருக்கும் பட்சத்தில் அதை எவ்வாறு வசூல் செய்வது? அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காரு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு நில வருவாயை வசூலிப்பது போன்றே வசூலித்து அந்த பணத்தை கோர்ட்ல கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும். ஆனா இங்க அண்டர் செக்ஷன் 431 சொல்றாங்க, அபராதம் கிடையாது சார், மற்ற பணம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை எவ்வாறு வசூல் செய்வது? எடுத்துக்காட்டு 125 வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க மெயின்டெனன்ஸ்க்கு, கணவர் வந்து அந்த பணத்தை கட்ட மாட்டான்னு சொல்றாரு, அப்ப அந்த பணத்தை எப்படி வசூல் பண்ணுவீங்க? ஒரு லேண்ட் ரெவன்யூ எப்படி வந்து கலெக்ட் பண்றீங்களோ அந்த மாதிரிதான் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் 431 ஸ்பெஷலா சொல்லப்பட்டிருக்கு, இது டிஃபால்ட் ஃபைன் கிடையாது, இதர கட்டணங்கள், இதர பணங்கள், அந்த பணங்கள் அது வந்து காம்பன்சேஷனா இருக்கலாம், அல்லது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா இருக்கலாம், டு மீட் தி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இது போன்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பணங்களை எந்த பணமாவது செலுத்தப்பட வேண்டியிருந்து அதை வசூலிக்கும் முறை பற்றி வேற மாதிரி ஏதாவது வெளிப்படையா சொல்லியிருந்தா பரவாயில்ல, சொல்லலாம். ஒரு அபராதத்தை எவ்வாறு நீங்கள் வசூல் பண்ணுவீங்களோ அதை போல நீங்க வசூல் பண்ணுங்க. இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க, அண்டர் செக்ஷன் 421 359 படியான ஒரு கட்டளைக்கு பொருந்தும் போது ஒரு ஆர்டர் போடுறாங்க, அண்டர் செக்ஷன் 421 ஆர்டர் என்ன? டிஃபால்ட் ஃபைன வசூல் பண்ணுவது எப்படி? அதனால 429 ஆர்டர். சரிங்க, அப்ப 359 எதை பத்தி பேசுகிறது? 429 நம்ம சொல்லிட்டோம், 359 எதை பத்தி பேசுகிறது? கைது செய்வதற்குரியதல்லாத வழக்குகளில் செலவு தொகைகளை செலுத்துவதற்கு கட்டளையிடுகிறது. ஆர்டர் டு பே காஸ்ட் இன் நான் காக்னிசபிள் கேசஸ், கைது பண்ணக்கூடாத வழக்குல செலவு தொகைகளை செலுத்துவதற்கான ஆர்டர் 359 படியோ ஒரு கட்டளைக்கு பொருந்துகின்ற பொழுது இந்த பிரிவின் காரணத்தால் 421 படி சப்செக்ஷன் 1க்கான விளக்கத்தில் 357 படியும் என்ற சொற்களும் எண்களும் பின்னர், அல்லது பிரிவு 359 படி செலவு தொகை செலுத்துவதற்கான கட்டளை 1 என்ற சொற்களும் எண்களும் அதன் உள்ளே செருகப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும் என்றே நாம் பொருள் கொள்ள வேண்டும். சுருக்கமா சொன்னா 421 சப்செக்ஷன் 1 359, 421 வந்து பணத்தை எப்படி வசூலிப்பது, 359 வந்து அதை எப்படி செய்வது, அதுல என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்க, எண்கள் என்ற வார்த்தைகளும் அது சொற்கள் என்ற வார்த்தைகளும் அதையும் இங்க நீங்க பயன்படுத்திக்கணும். அதை நாங்க இணைச்சிருக்கோம், அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்க. நீங்க இந்த ப்ரொவிஷன் கூட பார்க்க தேவையில்லை. 431 என்ன? 431 ஃபைன் இல்லாத வேற ஒரு அமௌண்ட் போடுறாங்க கோர்ட்டு, ஒரு டேமேஜோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ, அந்த பணத்தை எப்படி வசூலிக்க முடியும்? அந்த சட்டத்துல வந்து ஏதாவது சொல்லி இருந்தா அதன்படி வசூலிங்க, எதுவும் சொல்லலையா? ஒரு ஃபைனை எப்படி வசூலிக்க முடியுமோ அந்த மாதிரி வசூலிக்கணும். சுருக்கமா சொன்னா அதுதான் அண்டர் செக்ஷன் 432. மிக முக்கியமான இடத்துக்கு இப்பதான் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். தண்டனைகளை நிறுத்தி வைத்தல், தள்ளுபடி செய்தல், மாற்றுதல், சஸ்பென்ஷன், ரிமிஷன் அண்ட் கமிட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ்,
432 வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 432 பவர் டு சஸ்பெண்ட் ஆர் ரெமிட் சென்டென்சஸ், தண்டனைகளை நிறுத்தி வைக்கோ தள்ளுபடி செய்யவோ உள்ள அதிகாரம். 432 இதுல 431 இந்த 431 மணி ஆர்டர் டு பி பெய்டு ரெக்கவரபிள் அஸ் எ ஃபைன். இதற்கான கேஸ் லாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ், லேட்டஸ்ட் கேஸ் லாஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செக் பவுன்சிங் கேசஸ் நடக்குது என்ஐ ஆக்ட்ல. அந்த அக்யூஸ் வந்து அந்த பணத்தை வந்து கட்டலை. அப்ப எப்படி வந்து அந்த பணத்தை வசூல் செய்வது? செக் கேஸ்ல பணத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க, அது வந்து ஃபைன் கிடையாது, வாங்கின பணம் தான் அது. அதை எப்படி வசூல் செய்வது? இதை சொன்ன வழக்கு மீட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், மீட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் காஞ்சான் KANCHAN கஞ்சான் கிடையாது, காஞ்சான். மீட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் காஞ்சான் 2018 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 560. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் இது, அண்டர் செக்ஷன் 431க்கான வெரி வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, இப்ப லேட்டஸ்டா வந்த அத்தாரிட்டி இது. மீட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் காஞ்சான் 2018 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 560. இந்த கேஸ் லாஸ்னுடைய விஷயங்கள் அதை படிச்சா நிறைய டைம் எடுத்துக்கும், ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் லாஸ் இது. தயவு செய்து டைம் கிடைக்கிறப்ப நீங்க படிங்க சார். அண்டர் செக்ஷன் 432 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 432 தண்டனையை நிறுத்தி வைக்கவோ தள்ளுபடி செய்யவோ உள்ள அதிகாரம் என்ன? அண்டர் செக்ஷன் 432 சப்செக்ஷன் 1 ஒரு குற்றத்திற்காக எவரேனும் தண்டிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது தண்டிக்கப்பட்டவர் ஒத்துக்கொள்ளுகிற நிபந்தனைகளின் பேரிலோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்மிஷன் பண்ணிக்கிறாரு, கில்டி மெமோ போடுறாரு. அல்லது நிபந்தனைகள் இல்லாமலோ, விதவுட் கண்டிஷன், உரிய அரசாங்கம் எந்த சமயத்திலும் அவருடைய அந்த தண்டனையை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைக்கலாம், அல்லது அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை முழுவதையும் அல்லது அதன் ஒரு பகுதி எதையும் தள்ளுபடி செய்யலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை அண்டர் செக்ஷன் 55 கேபிட்டல் ஏ ஆப் ஐபிசி, அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்னா என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஃபார் தட்? உரிய அரசாங்கம். இந்த உரிய அரசாங்கத்தை பற்றி தான் மிகப்பெரிய பிரச்சனை எழும்புது. சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா, யார் போட்ட வழக்கில் யார் தலையிட முடியும்? ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ராஜீவ்காந்தி மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர், இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்த ஒரு பிரதம மந்திரி. இன்னைக்கு கடைகோடி இந்தியனும் கணிப்புரிய தொட்டி பார்க்கறான்னு சொன்னா அது ராஜீவ்காந்தி தான் அதுக்கு காரணம். அவர் பைலட்டா இருந்த காலத்துல உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போனவர், விமான ஓட்டியா இருந்தவர். அதனால அவருக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேல அவ்வளவு பிரியம். இந்த நாட்டினுடைய பிரதமரான பிறகு கம்ப்யூட்டர் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைகோடி இந்தியன் கூட இன்னைக்கு கணிப்புரிய தொட்டு பார்க்கறான்னு சொன்னா அதுக்கு ராஜீவ்காந்தி அவர் செய்த அர்ப்பணிப்பு தான் இந்த தேசத்துக்கு. அதை போல 18 அவர் தான் கொண்டு வந்தார் ஓட்டு போடுற அந்த வயசு. பஞ்சாயத்து தேர்தல்லாம் அந்த புரட்சியெல்லாம் அவர் தான் பண்ணார், ஒரு நல்ல சிறந்த பிரதமர். அவருடைய வழக்கு, அந்த வழக்கில் தான் வந்து மாநில அரசாங்கம் தமிழக அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பயங்கரமாக மோதுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இந்த வழக்கை பதிவு செய்தது தடா நீதிமன்றம் பூந்தமல்லி கோர்ட் விசாரிக்கிறாங்க. இதை நாங்கள் வந்து சிபிஐ விசாரித்த வழக்கு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி விசாரித்த வழக்கு. இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருந்த ஒரு பெரிய தேச தலைவர் வந்து படுகொலை, அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் சுமத்த அந்த அக்யூஸ்ட் எல்லாருமே விடுதலை பண்ணுன்னு சொன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சொல்லிட்டாங்க மாநில அரசாங்கம் நினைச்சா செய்யலாம், கவர்னர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்கிட்டாங்க. கவர்னர் என்ன சொல்லிட்டாரு எனக்கு தெரியாது, நீங்க பாத்துங்கிட்டாங்க.
தீர்ப்பு இஸ் வெரி கிளியர், ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர். ஆனாலும் மேடம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அறிவிச்சாங்க, மூணு நாள் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, முடிய முடியான்னு சொல்லல, மாநில அரசாங்கம் நாங்களே விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப போல்டா அறிவிச்சாங்க. அந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு அஃபிடவிட்டை வந்து ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இந்த வழக்கை விசாரணை செய்தது போனது எல்லாமே வந்து மாநில போலீஸ் கிடையாது, மாநில அரசு கிடையாது, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 படி சிபிஐ தான் பண்ணாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் பண்ணியிருக்காங்க. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் மாநில அரசாங்கம் அந்த கைதிகளை வந்து தண்டனை கைதிகளை வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்றாங்க. மாநில அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாது, மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் சொல்லிட்டு மிகப்பெரிய வாதங்கள் அங்க எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அந்த விஷயங்களை தான் இப்ப நாம ஒன் பை ஒன்னா இந்த சட்டப்பிரிவின் வாயிலாக பார்க்க போகிறோம். அப்ப அண்டர் செக்ஷன் 432 சப்செக்ஷன் 1 என்ன சொல்றாங்கன்னா, உரிய அரசாங்கம், அதுதான் நீங்க வந்து ஆபரேட்டிவ் வேர்டு. When any person has been sentenced to punishment for an offense, the appropriate government may, அங்க என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க, appropriate government. அண்டர் செக்ஷன் 55A அதை பத்தி தான் சொல்றாங்க. அப்ப அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்னா யார் ஒரு கேள்வி. அந்த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் யாருக்கு, யார் நிர்ணயம் செய்யறாங்க? அப்ப ஷெட்யூல் என்ன சொல்லுகிறது, ஆர்டிகல் என்ன சொல்லுகிறது, 254 எதை பத்தி பேசுகிறது? அண்டர் ஆர்டிகல் 254 எதை பத்தி பேசுகிறது? அண்டர் செக்ஷன் 55 சிறை தண்டனை நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னாவே 433 BCRPC சேர்த்து பார்க்கணும், ஐபிசி நீங்க பார்க்கின்றப்படுது. இப்ப 55A உரிய அரசாங்கம், டெபினேஷன் ஆஃப் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். 55A ஐபிசில ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அண்டர் செக்ஷன் 55A ஆஃப் ஐபிசி, தண்டனையானது மரண தண்டனையோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் நிர்வாக அதிகாரம் அளாவுகின்ற ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட சட்டம் எதற்கும் எதிரான ஒரு குற்றத்திற்குள்ளாகும் பொழுது மத்திய அரசாங்கம் என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த 55A தான் சுப்ரீம் கோர்ட்ல பேசுறாங்க, 432 சுப்ரீம் கோர்ட்ல பேசுறாங்க, 433 34 35 சுப்ரீம் கோர்ட்ல பேசுறாங்க மத்திய அரசாங்கம். அண்டர் செக்ஷன் 55A B சொல்றாங்க, கிளாஸ் B, தண்டனையானது மரண தண்டனையானாலும் இல்லை என்றாலும் மாநிலத்தில் நிர்வாக அதிகாரம் அளாவுகின்ற ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட சட்டம் எதற்கும் விரோதமாக ஒரு குற்றத்திற்கிணங்க குற்றத்திற்கானதாக இருக்கின்ற பொழுது அந்த வழக்குகளில் எந்த மாநிலத்திற்குள் குற்றவாளியாக தண்டிக்கப்படுகிறாரோ அந்த மாநில அரசாங்கம்னு பொருள் என்று பொருள்படும். ரெண்டு விஷயத்த சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 55A ஐபிசியில கிளாஸ் ஏல சொல்றாங்க, அந்த தண்டனையானது மரண தண்டனையாகவோ அல்லது மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாக அதிகாரம் அளாவுகின்ற ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட சட்டம் எதற்கும் எதிரான ஒரு குற்றத்திற்குள்ளாகின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தின் நிர்வாக அதிகாரம் அளாவுகின்ற. அப்ப ராஜீவ்காந்தி கேஸ் வந்து ஃபைல் பண்ணது யாருங்க, சிபிஐ தானே. அப்ப மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகம் தானே அது, சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்கு, சிபிஐ எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 அண்டர் செக்ஷன் 6 படி தானே சிபிஐ செயல்படணும். சிபிஐ எதனுடைய கண்ட்ரோலு, மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கண்ட்ரோலு, மத்திய உள்துறை அமைச்சகம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அர்த்தம். எனவே ராஜீவ்காந்தி கேஸ்ல வந்து தமிழக அரசு வந்து அந்த அக்யூஸ் எல்லாம் விடுதலை பண்ணு சொல்றது செல்லாது, மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு, நாங்க நினைச்சாதான் விடுதலை பண்ண முடியும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அபிடவிட்டே போட்டிருக்காங்க. இந்த 55A ஐபிசி எடுத்து பேசி இருக்கிறாங்க, அதுலதான் உரிய அரசாங்கம் என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்கிறாங்க. அதே விஷயத்தான் 432 சிஆர்பிசில என்ன சொல்றாங்கன்னா, உரிய அரசாங்கம் நினைச்சா ஒரு கைதி இருக்கிறாருன்னா அவருடைய தண்டனையை முழுமையா நிறுத்தி நீக்கலாம், அவரை விடுதலை பண்ணிடலாம், அல்லது அவர் அட்மிட் பண்ணிக்கினார்னால் அட்மிஷன் பேஷன் போட்டார், கில்டி மெமோ போட்டார்ன்னு சொன்னா, ஒரு குற்றத்திற்காக எவரேனும் தண்டிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது தண்டிக்கப்பட்டவர் அந்த அக்யூஸ்ட் ஒத்துக்கொள்ளுகின்ற நிபந்தனைகளின் பேரிலோ சில கண்டிஷன் போட்டா நான் வந்து ஏத்துக்கிறேங்க அப்படின்னு அக்யூஸ்ட் ஒத்துக்கிறாரு, அல்லது
நிபந்தனை இல்லாமலோ விதவுட் இம்போசிஷன் ஆஃப் கண்டிஷன் உரிய அரசாங்கம் எந்த சமயத்திலும் அட் எனி ஸ்டேஜ் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் நினைச்சா அந்த அக்யூஸ்டுடைய தண்டனையை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைக்கலாம் அல்லது சஸ்பெண்ட் பண்ணலாம் அல்லது அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை முழுவதையும் தள்ளுபடி செய்யலாம் அல்லது அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையில ஏதாவது ஒரு பகுதி எதையும் தள்ளுபடி செய்யலாம். அப்ப அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் தான், அது மத்திய அரசா இருக்கலாம் இல்ல மாநில அரசா இருக்கலாம், அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு அக்யூஸ்டுக்கு எதிராக ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா தண்டனை முழுமையா ரத்து பண்ணலாம் அல்லது சஸ்பெண்ட் பண்ணலாம் அல்லது அந்த தண்டனையில ஒரு பகுதி என்ன பண்ணலாம் ரத்து பண்ணலாம். ஆன் கண்டிஷன், வித் கண்டிஷன் ஆர் விதவுட் கண்டிஷன். வித் கண்டிஷன்னா அக்யூஸ்ட் ஒத்துக்கணும்னா பரவாயில்லை. இந்த ப்ரொவிஷனை வச்சு என்ன சார் செய்ய முடியும்? அடுத்த கேள்வி. பேரறிஞர் டாக்டர் சி என் அண்ணாதுரை, முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணானுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இத்தனை கைதிகளை நாங்க வந்து ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி தமிழக அரசு அறிவிக்கிறாங்களே, எதை பேஸ் பண்ணி அறிவிக்கிறாங்க? முன்னாள் முதல்வர் டாக்டர் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு சிறையிலிருந்து இத்தனை கைதிகளை தமிழக அரசு விடுவிக்கிறது, பேப்பர்ல நம்ம படிச்சிருப்போம். அந்த இடத்துல தமிழக அரசு நினைச்சா எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு கைதியினுடைய முழு தண்டனையும் ரத்து செய்யலாம் அல்லது அதுல ஒரு பார்ட் ஒரு பகுதி தண்டனையை ரத்து செய்யலாம் அல்லது சஸ்பெண்ட் பண்ணலாம், நிபந்தனையின் பேரில் செய்யலாம், நிபந்தனை இல்லாமலும் செய்யலாம். அண்டர் செக்ஷன் 432 சப்செக்ஷன் 1 படிதான் இந்த விஷயங்கள்லாம் மாநில அரசாங்கம் செய்ய முடியும். உரிய அரசாங்கம் என்பது தமிழக அரசு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளே விடுதலை பண்றாங்க. எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவின் முன்னிட்டு கைதிகள் விடுதலை, அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறையில இருக்கக்கூடிய 100 கைதிகள் விடுதலை, இதையெல்லாம் தமிழக அரசு எந்த ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி செய்யறாங்க? அண்டர் செக்ஷன் 432 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, தண்டனையை நிறுத்தி வைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ அரசாங்கத்தில் விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுதெல்லாம் சில அக்யூஸ் என்ன பண்ணுவாங்க, பெஷன் போடுவாங்க, கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணுவாங்க, தண்டனை ரத்து பண்ண கொடுங்க, தண்டனையை நிறுத்தி வைங்க. அப்ப உரிய அரசு தண்டனை எந்த நீதிமன்றத்தின் நீதிபதியால் விதிக்கப்பட்டதோ அல்லது உறுதி செய்யப்பட்டதோ அந்த நீதிபதியை அந்த விண்ணப்பம் ஏற்கப்பட வேண்டுமா அல்லது மறுக்கப்பட வேண்டுமா என்பதை பற்றி கருத்தை தெரிவிக்கும்படி கேட்கலாம். சில அக்யூஸ் ஜெயில இருப்பாங்க, என்ன வந்து விடுதலை பண்ணுங்க, ரத்து பண்ணுங்க, எனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி மனு போடலாம். அல்லது எனக்கு எதிராக விதிக்கப்பட்ட தண்டனை வந்து நிறுத்தி வைங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கைதிகள் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு மனு போடுவாங்க. அந்த மனுவை பெற்றுக்கொண்ட உரிய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம் அல்லது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், இந்த தீர்ப்பு எந்த நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டதோ உறுதி செய்யப்பட்டதோ அந்த கோர்ட்டு கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் ஜெயில இருந்து வந்திருக்கு, ஒரு அக்யூஸ்ட் எங்களுக்கு போட்டிருக்காரு, கன்விக்டட் எங்களுக்கு வந்து மனு போட்டிருக்காரு, அவர் வந்து அவருக்கு எதிரான தண்டனை நிறுத்தி வைக்க முடியுமா அல்லது ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி எந்த நீதிமன்றம் எந்த நீதிபதி தீர்ப்பு வழங்கினாரோ அல்லது உறுதிப்படுத்தணும், அந்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்தினாரோ, உறுதிப்படுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம், மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் ஒரு அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போறாரு அக்யூஸ்டு, ஹைகோர்ட் அந்த அப்பீல்ல என்ன பண்றாங்க, உறுதிப்படுத்திடுறாங்க, கீழமை நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு செல்லும், அது கன்ஃபார்ம் பண்றேன், உங்களை விடுதலை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க, அதான் உறுதிப்படுத்துதல் அர்த்தம். அப்ப உறுதிப்படுத்தப்பட்ட நீதிமன்றத்தினுடைய நீதிபதியிடமோ அந்த நீதிமன்றத்திடமோ அல்லது தண்டனை விதித்த நீதிபதியிடமோ மாநில அரசாங்கம் கருத்து கேட்பாங்க. கருத்து கேட்டுட்டு தான் ஒரு முடிவை உரிய அரசாங்கம் எடுப்பாங்க, அது மாநில அரசுன்னு கிடையாது உரிய அரசாங்கம். உரிய அரசாங்கம்னு சொன்னா மத்திய அரசு வரலாம் அல்லது மாநில அரசு வரலாம். சப்செக்ஷன் 3, எந்த ஒரு நிபந்தனையின் பேரில் ஒரு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதோ அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டதோ அது உரிய அரசின் கருத்தின்படி செய்யப்படவில்லை ஆனால் எஞ்சியிருக்கும் தண்டனை பகுதியை அனுப்புவதற்கு சிறைக்கு அனுப்ப உத்தரவிடலாம். அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் வந்து ஒரு தண்டனை நிறுத்தி வைங்க, இந்த தண்டனையை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்லலன்னு சொன்னா
மீதி இருக்கக்கூடிய நாட்களை அந்த அக்யூஸ்ட் அனுபவிச்சு அவனை ஜெயில இருந்தே ஆகணும். அப்போ ஒருவருடைய தண்டனையை நிறுத்தி வைக்கவோ ரத்து பண்ணவோ யாருக்கு அதிகாரம்? உரிய அரசாங்கம். உரிய அரசாங்கம் சொன்னாதான் அது செய்ய முடியும். அவங்க சொல்லலன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜெயில் கைதி எத்தனை வருஷம் நீதிமன்றத்தால் தண்டனை அளிய விதிக்கப்பட்டதோ அத்தனை வருஷமும் அவர் என்ன பண்ணும்? ஜெயில தான் இருக்கும். இதுதான் அண்டர் செக்ஷன் 432 சப்செக்ஷன் 3. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்ட பிரிவு. சப்செக்ஷன் 1 என்ன சொல்றாங்க? மாநில அரசு நினைச்சா அல்லது அக்யூஸ்ட் வந்து நான் நிபந்தனை ஒத்துக்கிறேன், என்ன ரிலீஸ் பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா அதை செய்யலாம், அல்லது நிபந்தனை இல்லாம அவரை விடுதலை பண்ணிடலாம். மாநில அரசாங்கம் நினைச்சா சஸ்பெண்ட் பண்ணலாம், அவர் சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி தற்காலிகமா நிறுத்தி வச்சிடலாம், அல்லது ரத்து செய்யலாம், அல்லது அந்த தண்டனையுடைய ஒரு பகுதியை கூட ரத்து பண்ணலாம். அது உரிய அரசாங்கம், அது மாநில அரசு அல்லது மத்திய அரசு. சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்க? அந்த கன்விக்டட் ஜெயில இருந்து மனு போட்டிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு, என் தண்டனை வந்து நிறுத்தி வைங்க அல்லது என்னை வந்து விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த மனுவை பெற்றுக்கொண்ட உரிய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க? எந்த நீதிமன்ற தண்டனை விதித்ததோ, எந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்தப்பட்டதோ அந்த தண்டனையை அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கிட்ட கருத்து கேட்டு உரிய அரசாங்கம் முடிவெடுப்பாங்க. சப்செக்ஷன் 3 உரிய அரசாங்கம் வந்து ஒரு முடிவெடுக்காத விஷயமாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த கன்விக்டட் என்ன பண்ணுவாங்க? கடைசி வரையும் ஜெயில இருந்துதான் ஆகணும். சப்செக்ஷன் 4 இந்த பிரிவின்படி எந்த நிபந்தனையின் பேரில் ஒரு தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறதோ, ஆன் கண்டிஷன்ல ஒரு சஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு சென்டென்ஸ், அல்லது தள்ளுபடி செய்யப்படுகிறதோ, அது எவருக்கு சாதகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறதோ அல்லது தள்ளுபடி செய்யப்படுகிறதோ அவரால் நிறைவேற்றுவதற்கான ஒன்றாக அல்லது அவருடைய விருப்பத்தை சார்ந்திராத ஒன்றாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்யூஸ்ட் கிட்ட கேள்வி கேட்கணும் அவசியம் கிடையாது. அவர் கன்விக்டட் பர்சன், அவரை கேட்டுதான் வந்து அவரை விடுதலை பண்ண, அவர் தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அவசியம் கிடையாது. மாநில அரசாங்கம் நினைச்சதுன்னா எது வேண்டுமானாலும் செய்யலாம். அப்ப அக்யூஸ்டனுடைய விருப்பத்தெல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது, இல்லைங்க நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ண அந்த அவசியமே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் அல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிவு பண்ணதுதான். ஆனா செக்ஷன் 432 சப்செக்ஷன் 5 சொல்றாங்க, உரிய அரசு பொது விதிகளால் அல்லது சிறப்பு கட்டளைகளால் தண்டனைகளை நிறுத்தி வைத்தல் பற்றியும், எந்த நிபந்தனைகளின் பேரில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது பற்றியும், அவை எவ்வாறு விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும் உத்தரவுகள் போடலாம். அப்ப ஒரு அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் ஜெனரலா ஒரு ரூல் மேக் பண்ணலாம், ஒரு ஸ்பெஷல் ஆர்டர், சிறப்பு கட்டளைகளால் தண்டனை வந்து நிறுத்தி வைத்தல் பற்றியும், எந்த நிபந்தனையின் பேரில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது பற்றியும், அவை எவ்வாறு விசாரிக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும் ஒரு உத்தரவை உரிய அரசாங்கம் போட முடியும். இதுல ஒரு ப்ரொவிசோ சொல்றாங்க, மிக முக்கியமான ப்ரொவிசோ. இந்த ப்ரொவிசோல கேள்வி கேட்பாங்க சார், 18 மேற்பட்ட ஒரு ஆண் மகன், மேஜர், 18 மேற்பட்ட ஒரு ஆண் மகன் மீது விதிக்கப்பட்ட அபராத தண்டனை அல்லாத ஃபைன் கிடையாது. எந்த தண்டனை சம்பந்தமாகவும் தண்டிக்கப்பட்டாரோ அல்லது அவர் சார்பாக வேறு எவரோ கொடுக்கும் அத்தகைய மனு எதுவும் அவர் சிறைச்சாலையில் இல்லாத போதும், 18 மேற்பட்ட ஒரு கன்விக்டேடு ஒரு ஆண் மகன் மேல் தெளிவா சொல்றாங்க, 18 மேற்பட்ட ஒரு ஆண் மகன், அவர் மீது விதிக்கப்பட்ட எந்த தண்டனை சம்பந்தமாகவும், அபராதம் மட்டும் கிடையாது, அபராதம் இல்லாத எந்த தண்டனையாக இருக்கலாம், 3 ஆறு மாசம், 1 2 5 7 10 ஆயுள் தண்டனை, சிறை தண்டனை, எது வேண்டுமானாலும் இருக்கலாம், விதிக்கப்பட்ட எந்த தண்டனை சம்பந்தமாகவும் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரோ அல்லது அவர் சார்பாக வேறு எவரோ கொடுக்கும் அத்தகைய மனு எதுவும் அவர் சிறையில் இல்லாத போதும், அவர் ஜெயில தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஜெயில இல்லாம வெளியில இருக்கிறாரு அப்ப மனு கொடுக்குறாங்க, அந்த மனு மற்றும் அண்டர் செக்ஷன் 432 சப்செக்ஷன் 5 ப்ரொவிசோல கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்கன்னா, அத்தகைய மனு தண்டிக்கப்பட்டவரால் செய்யப்படும் போது அந்த சிறைக்கு பொறுப்பா இருப்பவர் மூலமாக சமர்ப்பிக்கப்படாத போதும், அவர் தான் வெளியில இருக்காரு, அக்யூஸ்ட் வெளியில இருக்காரு, அக்யூஸ்ட் உள்ள இருந்தா ஜெயில் அத்தாரிட்டி மூலமா மனு அனுப்பியிருப்பாரு, அப்ப அவர் வந்து அக்யூஸ்ட் வெளியில இருக்காரு, வெளியில இருக்கின்ற பொழுது சிறைக்கு பொறுப்பாக இருப்பவர் மூலமாக சமர்ப்பிக்கப்படாத போது, ஜெயில் அத்தாரிட்டி மூலமா அவர் வந்து அந்த மனு வந்து தாக்கல் பண்ணல அந்த நேரம், மற்றும் அத்தகைய பீல சொல்றாங்க, அத்தகைய மனு
வேறு எவராலும் செய்யப்படும் பொழுது தண்டிக்கப்பட்டவர் சிறைச்சாலையில் உள்ளார் என்ற ஒரு சான்றை அது கொண்டில்லாத பொழுதும் அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளுதல் கூடாது. ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. ஒன்னு, ஜெயில் அத்தாரிட்டி மூலமாக அனுப்பல, வெளியில இருக்கிறாரு அந்த அக்யூஸ்ட், அந்த நேரத்துல வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க, ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மனு ஏற்றுக்காதீங்க. அத்தகைய மனு தண்டிக்கப்பட்டவரால் செய்யப்படும் பொழுது அது அந்த சிறைக்கு பொறுப்பா இருப்பவர் மூலமாக, இன்சார்ஜ் ஆஃப் தி ஜெயில் அத்தாரிட்டி அப்படின்னா ஜெயில் சூப்பரிண்டன்ட் அர்த்தம், சிறைக்கு பொறுப்பா இருப்பவர் மூலமாக சமர்ப்பிக்கப்படாத போது, அப்ப இந்த மனுவெல்லாம் யார் மூலமா சமர்ப்பிக்கணும், ஜெயில் அத்தாரிட்டி மூலமா தான் சமர்ப்பிக்கணும். ஒரு தண்டனையை நிறுத்துவீங்க, தண்டனையை ரத்து பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னா ஜெயில் அத்தாரிட்டி மூலமாக. மற்றும் அத்தகைய மனு வேறு எவராலும் செய்யப்படும் பொழுது தண்டிக்கப்பட்டவர் சிறைச்சாலையில் உள்ளார் என்ற ஒரு சான்றை அதை கொண்டில்லாத போது, அந்த அக்யூஸ் வந்து ஜெயில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட்டே இல்லைன்னு சொன்னா இது போன்ற இந்த மனுக்களை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 432 சப்செக்ஷன் 5 ப்ரொவிசோல ஏ பி சொல்றாங்க. சப்செக்ஷன் 6 சொல்றாங்க, ஒருவரது சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிற அல்லது அவர் மீது அல்லது அவருடைய சொத்து மீது கட்டுப்பாட்டை சுமத்துகிற இந்த சட்டத்தின் அல்லது வேறு எந்த சட்டத்தின் எந்த பிரிவின்படியோ ஒரு குற்ற வழக்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட எந்த கட்டளைக்கும் மேற்கண்ட உட்பிரிவின் வகையங்கள் பொருந்தவே பொருந்தாது. ஒருத்தருடைய பர்சனல் லிபர்ட்டியை நீங்க வயலேட் பண்ற மாதிரி இருக்குங்க, அப்ப அவர் மீது அல்லது அவருடைய சொத்தின் மீது ஒரு ஆப்ளிகேஷன் பண்றீங்க, நீங்க கடப்பாட்டை சுமத்துறீங்க, இந்த சட்டத்தில் அல்லது வேறு எந்த சட்டத்தில் எந்த பிரிவின்படியோ ஒரு குற்ற வழக்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட எந்த கட்டளைக்கும் மேற்கண்ட பிரிவு பொருந்தவே பொருந்தாது. சப்செக்ஷன் 7 சொல்றாங்க, இந்த பிரிவிலும் சப்செக்ஷன் 433 உரிய அரசு என்ற சொற்றொடர், மத்திய அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்டவற்றில் அது சம்பந்தப்பட்ட சட்டம் எதற்கும் விரோதமானதாகவோ, 6வது உட்பிரிவில் சொல்லப்பட்டிருக்க கட்டளைக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றத்துக்கு தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகளில் மத்திய அரசு என்று பொருள். மற்ற வழக்குகளில் எந்த மாநில எல்லைக்குள்ள அந்த குற்றவாளி தண்டிக்கப்படுகிறாரோ, மேற்சொன்ன கட்டளை எதுவும் வழங்கப்படுகிறதோ அந்த மாநில அரசு என்று பொருள். இதைதான் செக்ஷன் 55A ஆப் ஐபிசில சொல்லியிருக்கிறாங்க, அதுல நல்ல விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 433-32 சப்செக்ஷன் 7 சுருக்கமா சொல்லியிருக்காங்க, அதான் சார் விஷயம். அண்டர் செக்ஷன் 433 தண்டனையை மாற்றி அமைக்கும் அதிகாரம், பவர் டு கமிட் சென்டென்ஸ், உரிய அரசு தண்டிக்கப்பட்டவனுடைய சம்மதம் இல்லாமலேயே. இந்த 432 நிறைய கேஸ் லாஸ் இருக்கு, ஒரு சில கேஸ் லாஸ் நீங்க குறிச்சிங்க சார், ராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2019 வால்யூம் 14 SEC பேஜ் நம்பர் 114, ராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2019 வால்யூம் 14 SEC பேஜ் நம்பர் 114. அடுத்த கேஸ் லாஸ், யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் வி ஸ்ரீராம், சாரி ஸ்ரீஹரன், யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ், அவருடைய இனிஷியல் வந்து வி, யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் வி ஸ்ரீஹரன் 2016 வால்யூம் 7 SEC பேஜ் நம்பர் 1. இந்த கேஸ் லாஸ்னுடைய சுருக்கத்தை படிச்சிடறேன், ஏன்னா மிக முக்கியமான சட்டப்பிரிவு, டைம் ஆனாலும் பரவாயில்லை. கம்யூட்டேஷன் ஆர் ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ், இதை பற்றி சொன்ன வழக்கு ராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2019 வால்யூம் 14 SEC பேஜ் நம்பர் 114. இந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, பவர் டு கிராண்ட் கம்யூட்டேஷன் ஆர் ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஹெல்ட் வெஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட், கோர்ட் கேனாட் எஸ்ரேப் செட் பவர் கிராண்ட் ஆர் நான் கிராண்ட் ஆஃப் ரெமிஷன் இஸ் prerogative to be exercised by competent authority and it is not for court to supplant its view.
premature release is not a matter of privilege, but is power coupled with the duty conferred on appropriate government in terms of section 432 and 433 CRPC. Commutation or remission of sentence பற்றி ராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான வழக்கு. இது வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி எடுத்து படிச்சீங்கனாவே 432 CRPC உங்களுக்கு புரிஞ்சிடும். சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக இந்த வழக்குல நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த கேஸ் லாஸ் ரிமிஷனுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதை சொன்ன கேஸ் லாஸ் தான் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் வி ஸ்ரீஹரன் 2016 வால்யூம் 7 SEC பேஜ் நம்பர் 1. இதுல சொல்றாங்க சூ மோட்டோ எக்ஸசைஸ் ஆஃப் பவர் அண்டர் செக்ஷன் 432 சப்செக்ஷன் 1 இஸ் இம்பெர்மிசபிள். It must always be based on an application by the convict. Remission பொறுத்தவரை தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயில் அத்தாரிட்டியின் மூலமாக ஒரு மனு போட்டால் அந்த மனுவின் மீது தான் நீங்க என்ன பண்ணணும், ரெமிஷன் பண்ணணும், தண்டனை குறைக்கணும். அதை விட்டுட்டு சூ மோட்டா நீங்களே செய்யாதீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல சொல்றாங்க. யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் வி ஸ்ரீஹரன் 2016 வால்யூம் 7 SEC பேஜ் நம்பர் 1. சுப்ரீம் கோர்ட் இஸ் ஹெல்ட் தட் சூமோட்டோ எக்ஸசைஸ் ஆஃப் பவர் அண்டர் செக்ஷன் 432 சப்செக்ஷன் 1 இஸ் இம்பெர்மிசிபிள். It must always be based on an application by the convict. Must always அப்படினு சொல்றாங்க. Must கண்டிப்பாக உரிய அரசாங்கத்தினால் நீங்களே வந்து 432 சப்செக்ஷன் 1 இன் படி நீங்களே வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடாதீங்க. ஜெயில தண்டனை அனுபவிக்கிற அந்த கைதி வந்து மனு போட்டானா அந்த மனுவின் மீது தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க 2016. அடுத்த கேஸ் லாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பவர்ஸ் ஆஃப் ரெமிஷன் ஆர் கம்யூட்டேஷன். 2013 வந்து ஒரு அருமையான கேஸ் லாஸ் இது. ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் ஜமீல் கான். ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் ஜமீல் கான் 2013 வால்யூம் 10 SEC பேஜ் நம்பர் 721. ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் ஜமீல் கான் 2013 வால்யூம் 10 SEC பேஜ் நம்பர் 721. அப்ப வேர் பார்லிமெண்ட் which is the collective conscience of the people has mandated a minimum sentence for certain offences, the government being its delegate cannot interfere with the same in exercise of its power of remission or commutation. Thus, no sentence can be remitted or commuted to less than the prescribed statutory minimum. Neither section 432 nor section 433 CRPC contains a non-abstante provision. State of Rajasthan versus Jamil Khan 2013 volume 10 SEC page number 721. மிக இன்ட்ரெஸ்டான கேஸ் ஒரு மூணு கேஸ் இருக்கு. இதே ரெமிஷன் பத்தி சொல்றாங்க 2016. 2013 இப்ப ராஜஸ்தான் கேஸ் பார்த்தோம். 2016 சொல்றாங்க டிட்டர்மினேஷன் ஆஃப் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்னா என்ன, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இதுதான் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஸ்ரீஹரன் சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்ரீஹரன் வழக்கு பார்த்துட்டோம். யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் வி ஸ்ரீஹரன் 2016 வால்யூம் 7 SEC பேஜ் நம்பர் 1. இந்த ரெமிஷன் வந்து இதனுடைய கைண்ட் ஆஃப் ரெமிஷன் என்ன, ரெமிஷன் சொல்றாங்க இதனுடைய கைண்ட் ஆஃப் ரெமிஷன் என்ன. உச்ச நீதிமன்றம் ஸ்ரீஹரன் வழக்குல மீண்டும் சொல்றாங்க ஒன் டைப் ஆஃப் ரெமிஷன் இஸ் வாட், ஒன் டைப் ஆஃப் ரெமிஷன் இஸ் வாட் இஸ் ஏர்ன்ட் பை எ பிரிசனர் அண்டர் பிரசன்ட் ரூல்ஸ் ஆர் அதர் ரெலவென்ட் ரூல்ஸ் பேஸ்ட் ஆன் இஸ் ஹெர் குட் பிஹேவியர். ஜெயில வந்து அந்த கன்விக்டட் வந்து எந்த அளவுக்கு நடந்துகிறார், நன்னடத்தையா நடந்துகிறார். ஆர் சச் அதர் stipulations prescribed therein, the other kind of remission is the grant of it by appropriate government in exercise of its power under section 432 CRPC. therefore, in latter case when a remission of the substantive sentence is granted under section 432,
Then, and only them giving credit to the earned remission can take place or not otherwise. Similarly, in case of a life imprisonment, meaning thereby the entirety of the one's life, unless there is a commutation of such sentence for any specific period, there would be no scope to count the earned remission. There would be no scope to count the earned remission. Union of India versus Sriharan. Very, very standard authority. The remission of Purthavarlium. Sriharan Vadakudam, make a mega Mukimon of Vadaku. இதே ஸ்ரீகரன் வழக்கில் வந்து ரைட் டு ரெமிஷன் பத்தி சொல்றாங்க. அதையும் ஒரு முறை நான் படிச்சிடுறேன். Convict has no right to remission. Convict has no right to remission. தண்டிக்கப்பட்ட குற்றவாளிக்கு வந்து தண்டனை குறைக்கணும்னு சொல்லி எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி கேட்க முடியாது. எக்ஸட்ரா. பட் ஒன்லி a right to claim remission. ஆனா ரெமிஷன் வந்து கிளைம் பண்ணலாம் தவிர அதை ரைட்டா கேட்காதீங்க. எக்ஸட்ரா. கன்விக்ட் அண்டர் கோயிங் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கேன் ஆல்வேஸ் அப்ளை டு தி அத்தாரிட்டி கன்சர்ன்ட் ஃபார் அப்டைனிங் ரெமிஷன் எய்தர் அண்டர் ஆர்டிகல் 72 ஆர் 161 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆர் அண்டர் செக்ஷன் 432 சிஆர்பிசி. 72 என்ன பண்ணுவீங்க? மெர்சி பெட்டிஷன் போடுவீங்க. அண்டர் ஆர்டிகல் 72 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 மெர்சி பெட்டிஷன் டு தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. 161 நீங்க கேக்குறவன் கவர்னர் நினைச்சா மன்னிக்கலாம். அண்டர் ஆர்டிகல் 161 கவர்னர் நினைச்சா மன்னிக்கலாம். அண்டர் செக்ஷன் 432 சிஆர்பிசி படி நீங்க கேக்கலாம். அப்ப அத்தாரிட்டி வுட் பி obliged to consider the same reasonably subject to the principles laid down in Swami Saradananda வழக்கு. இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் எதுல கொண்டு வராங்கன்னா obliged to consider the same reasonably subject to the principles laid down in Swami Saradananda Vadakku, Saradananda case 2008 volume 13 SEC page number 767. இந்த வழக்குல தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இந்த வழக்கையும் ஸ்ரீகரன் வழக்குல வந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க. சுவாமி சரதானந்தா 2018 வால்யூம் 13 SEC பேஜ் நம்பர் 767. சுவாமி சரதானந்தா 2008 வால்யூம் 13 SEC பேஜ் நம்பர் 767 அதை சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட் டு அப்ளை அண்ட் இன்வோக் த பவர்ஸ் அண்டர் தீஸ் ப்ரொவிஷன்ஸ் டஸ் நாட் மீன் தட் ஹி கேன் கிளைம் சச் பெனிஃபிட் as a matter of right based on any arithmetical calculation. இந்த வார்த்தை தான் மிக முக்கியமானது. The provisions does not mean that he can claim such a benefit as a matter of right based on any arithmetical calculation. All that he can claim is a right that his case be considered. Decision whether remission be granted or not is entirely left to the discretion of authorities concerned, which discretion ought to be exercised a manner known to law. Convict only has right to apply to competent authority to have his case considered in a fair and reasonable manner. Fair and reasonable manner. Union of India versus V. Sriharan 2016 volume 7 SEC page number 1. The remission 432 endru sonnale Sriharan vadakku vandannum. Swami Saradananda vadakku 2008 volume 13 SEC page number 767 vandannum. லேட்டஸ்டா வந்திருக்க கூடிய நம்முடைய தமிழ்நாடு வழக்கு ராஜன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2019 வால்யூம் 14 SEC பேஜ் நம்பர் 114.
கம்யூட்டேஷன் ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ். இதை பத்தி ராஜன் வழக்குல அற்புதமா சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஸ்ரீகரன் வழக்கு வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. அதே மாதிரி நம்முடைய ராஜன் வழக்கு, ராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2019 வாலி 14 எஸ்இசி பேஜ் நம்பர் 114, வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி எல்லாம் நீங்க மறக்கவே கூடாது. சில நேரங்கள்ல அத்தாரிட்டியில இருந்தும் கேள்விகள் கேட்கிறாங்க. போர்ட் ஆஃப் இன்டர்வியூவர்ஸ், ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதுறீங்க, அத்தாரிட்டியை பேஸ் பண்ணி என்ன பண்றீங்க, கேள்வி கேட்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 433 பவர் டு கமிட் சென்டென்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டிய சட்டப்பிரிவுகள் சார், ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டிய சட்டப்பிரிவுகள். பவர் டு கமிட் சென்டென்ஸ், தண்டனையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? உரிய அரசு. உரிய அரசு தண்டிக்கப்பட்டவருடைய சம்மதம் இல்லாமலேயே கன்விக்டட் கிட்ட ஏதாவது கன்சென்ட் வாங்கணுமா? வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய அனுமதி இல்லாமலே அண்டர் செக்ஷன் 433 கிளாஸ் ஏல சொல்றாங்க, மரண தண்டனையை ஐபிசில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேறு எந்த தண்டனையா மாற்றலாம். கிளாஸ் பில சொல்றாங்க, ஆயுள் தண்டனையை 14 ஆண்டுகளுக்கு மேற்படாத ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சிறை தண்டனையாக அல்லது அபராதமா மாற்றலாம். நிறைய அக்யூஸ் என்ன பண்றாங்க, 14 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்னை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பர்பஸ் சார். அதுக்காக ஒரு லைஃப் கன்வீட் போயிட்டு சட்டப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேட்க முடியாது, ஹைகோர்ட்லயும் கேட்க முடியாது. ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக வைக்கப்பட்டது அந்த 14 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் என்பது. அப்ப ஐபிசில 53, 54, 55 இதெல்லாம் படிக்கிறப்ப அதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பர்பஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. அண்டர் செக்ஷன் 55 சொல்றாங்க ஐபிசில, கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் லைஃப், ஆயுள் சிறை தண்டனையை மாற்றுதல். ஐபிசில சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 55, அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வழக்கிலும் உரிய அரசாங்கம் குற்றவாளியினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே அந்த தண்டனையை 14 ஆண்டுகளுக்கு மேற்படாமல் எந்த ஒரு வகை தண்டனையாகவும் மாற்றலாம். ஐபிசில அண்டர் செக்ஷன் 55 சொல்லிட்டாங்க. இதேதான் சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 433B அதுலயும் சொல்றாங்க. அப்ப அண்டர் செக்ஷன் 433 கிளாஸ் பில சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஐபிசில 55 சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 433B சிஆர்பிசி படிக்கின்ற பொழுது ஐபிசி 55 நீங்க சேர்த்து பார்க்க வேண்டும். ரெண்டுலேயும் ஒரே விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. 433C கடுங்காவல் சிறை தண்டனையை அவரை எவ்வளவு காலத்திற்கு தண்டிக்கப்படக்கூடமோ அவ்வளவு காலத்துக்கு சாதாரண சிறை தண்டனையாக அல்லது அபராதமாக மாற்றலாம். டீல சொல்றாங்க சாதாரண தண்டனையை அபராதமாக மாற்றலாம். நார்மலா தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை மாற்றலாம் அல்லது வேற எந்த தண்டனையா மாற்றலாம், அது கிளாஸ் ஏ. ஐபிசில என்னென்ன தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தண்டனையை மாற்றலாம். தூக்கு தண்டனையா இருந்தாலும் கூட கிளாஸ் பில சொல்றாங்க, ஆயுள் தண்டனையை 14 ஆண்டுகளுக்கு மேற்படாத ஒரு குறிப்பிட்ட காலம். இதேதான் 55 ஐபிசில சொல்றாங்க. சீல சொல்றாங்க கடுங்காவல் சிறை தண்டனை வெறுங்காவல் சிறை தண்டனையா மாற்றலாம், ரெகுலர் இம்ப்ரெஸ்மெண்ட் சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட் மாற்றலாம். டீல சொல்றாங்க சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட் ஃபைனாவும் மாற்றலாம். இப்ப இந்த 4 விஷயங்கள் செய்கின்ற பொழுது அந்த கன்விக்டேடு கிட்ட மாநில அரசாங்கம் ஏதாவது கருத்து கேட்கணுமா? கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாநில அரசாங்கம் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம், மத்திய அரசாங்கம் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். அங்கதான் சொல்றாங்க உரிய அரசாங்கம், அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் சொன்னாவே அண்டர் செக்ஷன் 55A ஆஃப் தி ஐபிசி வரணும். த 14 இயர்ஸ் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 55 ஐபிசி வரணும். த 14 இயர்ஸ் கால்குலேஷன் எங்க சொல்றாங்க, 433 கிளாஸ் பில சொல்றாங்க சிஆர்பிசில. இன்டர்வியூல கேள்வி கேட்கிறப்ப 55 கேட்பாங்க, 433B கேட்பாங்க, பதில் சொல்லித்தான் ஆகணும். அண்டர் செக்ஷன் 433 கேப்டல் ஏ, சில வழக்குகளில் தண்டனைகளை குறைப்பதற்கும் குறைத்து மாற்றுவதற்கும் தடை விதித்தல். சில கேஸ்ல வந்து தண்டனை குறைக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பவர்ஸ் ஆஃப் ரெமிஷன் ஆர் கமிட்டேஷன் இன் சர்டன் கேசஸ். அப்ப அண்டர் செக்ஷன் 432 எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, 432 தானே தண்டனை குறைக்கிறாங்க.
எது எவ்வாறு சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அந்த தண்டனைகள் பலவற்றில் மரண தண்டனையாகவும் மரண தண்டனையும் ஒன்றாக சட்டத்தில் வழங்கப்பட்டிருந்து அந்த நபர் ஒருவருக்கு பிரிவு 433 கீழ் ஆயுள் சிறை தண்டனையாக குறைத்து மாற்றப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த நபர் ஆயுள் தண்டனையில் குறைந்தது 14 ஆண்டுகளாவது சிறை தண்டனை அனுபவிக்காது விடுவிக்கப்படுதல் கூடாது. இதுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க? 432 தண்டனை குறைக்கிறாங்க. 432 அதுக்கான கண்டிஷன்ஸ் 7 சப்செக்ஷன் இருக்கிறது. 432 7 சப்செக்ஷன் தண்டனைகளை நிறைவேற்றவும் தள்ளுபடி செய்யவும் உள்ள அதிகாரம் மத்திய அரசு அல்லது மாநில அரசு உரிய அரசாங்கத்திட்ட இருக்கு. சப்செக்ஷன் 7 சப்செக்ஷன் இருக்கு. 434 அது எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம்னு 4 விஷயங்களை சொல்றாங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு என்ன பண்றாங்க? ஆயுள் தண்டனையா மாத்திட்டாங்க. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது, மெர்சி பெட்டிஷன் போடுறாரு, ஏதோ பண்றாரு, அல்லது கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா மாத்திட்டாங்க. ஆயுள் தண்டனையா மாற்றப்பட்ட பிறகு அந்த கைதி கண்டிப்பாக 14 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தே ஆக வேண்டும், சிறை தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். இட் இஸ் மேண்டட்டரி. 18/12/1978 இது நடைமுறைக்கு வருது. இதுதான் 433 கேபிடல் ACRPC. The 14 years சொன்னாவே செக்ஷன் 55 ஐபிசி மறக்க கூடாது. செக்ஷன் 433 கிளாஸ் பி ஆஃப் சிஆர்பிசி மறக்க கூடாது. அப்ப அந்த 14 இயர்ஸ் வந்து எங்க நிலை நிறுத்துறாங்கன்னு சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 433 கேபிடல் ஏல நிலை நிறுத்துறாங்க. அதுல என்ன சொல்றாங்க? தூக்கு தண்டனை கைதிக்கு ஆயுள் தண்டனையா மாத்திட்டாங்கன்னு சொன்னா அந்த ஆயுள் தண்டனை பொறுத்தவரை 14 ஆண்டுகள் கண்டிப்பாக அந்த கைதி சிறையில் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அதன் பிறகுதான் அவர் வந்து என்ன பண்ண முடியும், ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப பீரியட் ஆஃப் செட் அப் டு பி கன்க்ளூடட். இது ஒரு வழக்கு. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, எதிரி பல்வேறு குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர். அந்த குற்றங்களில் 302 ஐபிசி வருது. 302 ஐபிசிக்காக ஆயுள் தண்டனை விதித்து தண்டிக்கப்படுறார். ஆனால் எதிரி எவ்வளவு காலம் சிறையில் இருக்க வேண்டும் என்பதனை அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லலை. ஆனா அக்யூஸ்ட் வந்து 761 நாட்கள் சிறையில் இருந்திருக்காரு. அதனால அவரு இந்த மனு வந்து தாக்கல் பண்றாரு. சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 433 கிளாஸ் ஏவின் படி எதிரியாகி என்னை விடுவிப்பதற்குள்ள காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த மனு மிகவும் குறுகிய காலத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இது தவறான வகையில் புரிந்து கொண்டது என்று சொல்லி இந்த தீர்ப்புல சொல்றாங்க. பீரியட் ஆஃப் செட் அப் டு பி கன்க்ளூடட், கால அளவு முடிவு செய்யப்படுதல் வேண்டும். எதிரி மீது பல்வேறு குற்ற வழக்கு இருக்கு, அதுல வந்து ஒரு 302 இருக்கு. அந்த 302க்காக அவருக்கு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆயுள் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா எவ்வளவு நாள் ஜெயில இருக்காரு? 761 நாள் தான் ஜெயில இருக்கிறாரு. எதிரி எவ்வளவு காலம் சிறையில இருக்குன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல. உடனே அக்யூஸ்ட் என்ன பண்றாரு, 761 நாள் நான் சிறையில இருந்திருக்கேன், எனவே இந்த மனு தாக்கல் பண்றேன், என்ன விடுவீங்கன்னு சொல்றாரு. இதுக்கு வந்து அண்டர் செக்ஷன் 433 கிளாஸ் ஏவன் படி என்ன விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறார். இதை விசாரித்த நீதிமன்றம் இந்த மனு மிகவும் குறுகிய காலத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, இவர் எல்லா நிறைய பல்வேறு குற்றங்கள் செய்வாராம், ஒரு மர்டரும் பண்ணுவாராம், இவருக்கு நீதிமன்றம் விசாரிச்சு ஆயுள் தண்டனை விதிக்கும், ஆயுள் தண்டனை எவ்வளவு காலம்னு குறிப்பிட இல்லையா. அதனால 761 நாள்லயே இந்த அக்யூஸ்ட் என்ன பண்றாரு, கன்விக்டடு மனு போடுறாரு. கோர்ட் எவ்வளவு கோவப்படுவாங்க இவர் பேர்ல, அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. குறுகிய காலத்துல 761 நாள் சிறையில இருந்துட்டு உங்கள் மீது வந்து பல்வேறு பட்ட வழக்குகள் பெண்டிங்கு, அதுல 302 அதுலதான் உங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, 761 நாள் சிறையில இருக்கிறீங்க, தீர்ப்புல எவ்வளவு காலம் வந்து சிறையில இருக்கணும்னு சொல்லல, எனவே என்ன ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி கேக்குறீங்களே, இது ஒரு சரியான கிரவுண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. எஸ் சங்கர் வர்சஸ் ஸ்டேட் அண்ட் அதர்ஸ் 2010 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 51. எஸ் சங்கர் வெர்சஸ் ஸ்டேட் அண்ட் அதர்ஸ் 2010 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல்
பேஜ் நம்பர் 51. இந்த 433A என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்க, இப்ப 433க்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இருக்கு, லேட்டஸ்ட் அத்தாரிட்டி. 433 CRPC ரெண்டு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, அதை குறிச்சிங்க சார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, 433 பொறுத்தவரை பவர் டு கமிட் சென்டென்ஸ். அப்ப எக்ஸசைஸ் ஆஃப் பவர் பை கோர்ட், ராஜ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், ராஜ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், 2019 வால்யூம் 9 SEC பேஜ் நம்பர் 427. ராஜ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், 2019 வால்யூம் 9 SEC பேஜ் நம்பர் 427. இந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, பவர் டு கமிட் சென்டென்ஸ் வெஸ்ட்ஸ் வித் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட், சச் பவர் கேனாட் பி எக்ஸசைஸ்ட் பை எனி கோர்ட் இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட். இந்த பவர் டு கமிட் சென்டென்ஸ் பொறுத்தவரையிலும் எந்த கோர்ட்டுக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு கூட அதிகாரம் கிடையாது. சச் பவர் கேனாட் பி எக்ஸசைஸ்ட் பை எனி கோர்ட் இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட். அட் த மோஸ்ட் கோர்ட் மே ரெக்கமெண்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் தட் சச் பவர் மே பி எக்ஸசைஸ். ஆனா நீதிமன்றம் ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஒரு பரிந்துரை செய்யலாம். ஹவவர் பவர் ஆஃப் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் கேனாட் பி எக்ஸர்ட் பை கோர்ட்ஸ். கவர்மெண்ட் கேனாட் பி டைரக்டட் டு பாஸ். என்ன சொல்றேன், கவர்மெண்ட் கேனாட் பி எக்ஸர்ட். ஆனா கவர்மெண்ட் கேனாட் பி டைரக்டட் டு பாஸ் ஃபார்மல் கம்ப்ளைன்ஸ் ஆர்டர். ஒரு வழக்கமான கம்ப்ளைன்ஸ் ஆர்டர் நீங்க போடாதீங்கன்னு சொல்றாங்க. இதான் ராஜ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வழக்கில் சொல்றாங்க, 2019 வால்யூம் 9 SEC பேஜ் நம்பர் 427. ரொம்ப ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. இன்னொரு அத்தாரிட்டி நம்ம தமிழ்நாடு அத்தாரிட்டி, ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, ராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, 2019 வால்யூம் 14 SEC பேஜ் நம்பர் 114. இந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, மல்டிபிள் சென்டென்ஸ் ஆஃப் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட். ராஜன் கேஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் சார். அதை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். அந்த கேஸ்ல ஒரே ஒரு ரெண்டு லைனை மட்டும் நான் படிச்சிடுறேன். இன் கேஸ் ஆஃப் மோர் தென் ஒன் லைஃப் சென்டென்சஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, ரெயிட்ரேட்டட் பெனிஃபிட் ஆஃப் ரெமிஷன் இஸ் ஒன் சச் சென்டென்ஸ் வுட் நாட் இப்சோ ஃபேக்டோ, பெனிஃபிட் ஆஃப் ரெமிஷன் இஸ் ஒன் சச் சென்டென்ஸ் வுட் நாட் இப்சோ ஃபேக்டோ எக்ஸ்டெண்ட் டு தி அதர், தஸ் petitioner needs to succeed in obtaining remission of each and every sentence of life imprisonment to be set free. Rajan versus state of Tamil Nadu, very standard authority. அடுத்தது section 433 capital A, அதற்கான சென்டென்ஸ், அதுக்கு சாரி அதற்கான கேஸ் லாஸ் பாத்தீங்கன்னா, மாரு ராம் MARURAM மாரு ராம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, 1981 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 107. மாரு ராம் இல்ல மறு ராம்னு கூட வச்சுங்க, வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1981 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 107. இதுல சொல்றாங்க, Nature and scope of applicability of under section 433 capital A of CRPC. Section 433 capital A is prospective in operation. Retrospective கிடையாது, prospective in operation, and it's not applicable to person convicted by sentencing court before this provision came into force or to person acquitted by trial court before its coming into force by but convicted by appellate court after its enforcement. ரெண்டாவது கேஸ் லாஸ், இதே ஸ்ரீகரன் கேஸ் லாஸ் தான் சொல்றாங்க, யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் வி ஸ்ரீகரன், 2016 வால்யூம் 7 SEC பேஜ் நம்பர் 1. ஸ்ரீகரன் கேஸ் லாஸ், ராஜன் கேஸ் லாஸ், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி சார். வாரண்டட்னஸ் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி சென்டென்ஸ் பத்தி சொல்றாங்க. அடுத்தது லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் தான் என்ன, அதுல என்ன ரிமிஷன், சுவாமி சரதானந்தா வித்இன் பிராக்கெட்ல 2 வெர்சஸ்
state of Karnataka. 2008, volume 13, SEC, page number 767. Life imprisonment na enna? It is conclusively settled by a caterna of decision of Supreme Court that a sentence of life imprisonment means a sentence of life imprisonment for the convict for the rest of his life. Remaining part da solranga. Section 57 IPC does not in any way limit the punishment of imprisonment for life to a term of 20 years. 57 la 20 varshatha solranga IPC la. 55 la vandu pathina life imprisonment irukna kandipa 14 varsham neenga jail la irundhe aavanum solranga 433 capital A la. 433 B la sollapatta vishayam da 55 IPC la solranga. 433 B CRPC solradha 55 IPC. 433 கேப்டல் ஏல சொல்றாங்க கண்டிப்பா வந்து ஒரு ஆயுள் தூக்கு தண்டனை கைதி வந்து ஆயுள் தண்டனை கைதியை மாத்துறாங்கன்னு சொன்னா அந்த ஆயுள் தண்டனை கைதி கண்டிப்பா 14 வருஷம் ஒரு ஜெயில இருந்து தான் ஆகணும். அதன் பிறகுதான் அவரை ரிலீஸ் பண்ணு சொல்றாங்க. இதே 57 ஐபிசி என்ன சொல்றாங்கன்னா 20 வருஷத்தை கால்குலேஷன் பண்ணி சொல்றாங்க. செக்ஷன் 57 ஐபிசி டஸ் நாட் இன் எனி வே லிமிட் அந்த பனிஷ்மெண்ட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் டு எ டேர்ம் ஆஃப் 20 இயர்ஸ் ஹென்ஸ் டீம்டு கன்வர்ஷன் ஆஃப் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் by various states into one for a fixed term by executive orders is illegal. There is no legal provision sanctioning such a course. It is thus seen that life convict are granted remission and released from prison on completing a 14 years term without any sound legal basis. கண்டிப்பா 14 வருஷம் இருந்து தான் போகணும். இதான் சுவாமி சரதானந்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2008 வால்யூம் 13 எஸ்இசி பேஜ் நம்பர் 769. 434 சொல்றேங்க கன்கரண்ட் பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் டிசெண்டன்ஸ் மரண தண்டனைகளில் மத்திய அரசுக்கு இணையாக உள்ள அதிகாரம் கன்கரண்ட் ஜூரிசிக்ஷன் இருக்குது கன்கரண்ட் பவர் இருக்கிறது. 438 439 சிஆர்பிசி நாம படிக்கின்ற பொழுது ஒரு கோர்ட் ஆஃப் செஷனுக்கும் ஒரு ஹை கோர்ட்டுக்கும் கன்கரண்ட் ஜூரிசெக்ஷன் இருக்கிறது. நிறைய ஜூரிசெக்ஷன் இருக்கு. ஜூரிசெக்ஷனை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸை எடுத்துறேன் நான் என்னென்ன ஜூரிசெக்ஷன் இருக்கு சட்டத்தில் அப்படின்னு சொல்லி. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல என்ன சொல்றாங்கன்னா 432 433 இந்த பிரிவுகளின்படி மரண தண்டனைகள் சம்பந்தமாக மாநில அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் மத்திய அரசினாலும் கூட செலுத்தப்படலாம். இதான் 434. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யலாம். The powers conferred by section 432 to 433 upon the state government may in the case of sentence of death also be exercised by the central government. 432 433 வந்து மத்திய மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அதே அதிகாரங்களை மத்திய அரசு செலுத்த முடியும். இதான் 434. இதே விஷயத்து தான் சிஆர்பிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 36 சொல்றாங்க. ஒரு கீழ்நிலை காவல்துறை அதிகாரி எஃப்ஐஆர் போடுறாரு சொன்னா அதே ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துடைய எஸ்பியும் எஃப்ஐஆர் போடலாம். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஜிபியும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். இது அப்படி மறைமுகமா சொன்ன 438 439 ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதே அதிகாரம் ஒரு பெயில் வழங்குகின்ற பொழுது இருக்கக்கூடிய அதே அதிகாரம் ஒரு ஹைகோர்ட்டுக்கும் இருக்கிறது. அதான் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்ப 36 பாருங்க 438 339 பாருங்க 434 பார்க்கணும். இப்படித்தான் நாம சில சட்ட பிரிவுகளை இணைத்து பார்க்க வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு அழகா சட்டத்தை எழுதியிருக்காங்க பாருங்க சார். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் திறமசாலி தெரியுங்களா. அவங்க எல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கிற காலகட்டத்தில் வாழற நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அறிவோ திறமையே கிடையாது. என்ன பொறுத்தவரை நமக்கு முன்னோர்கள் தான் வந்து மிகப்பெரிய புத்திசாலி. இயற்கை எதிர்த்து போராடியவர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்தவர்கள் உடல் ரீதியா மன ரீதியா புத்திசாலித்தனமா என்ன பொறுத்தவரையும் அவங்கதான் ஜீனியஸ் அவங்கதான் திறமசாலிகள். அவங்க போட்ட பிச்சையில தான் நம்மெல்லாம் அவங்க போட்ட பாதையில தான் நம்மெல்லாம் நடந்து போறோம். எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க பாருங்க இந்த சட்டத்தை அண்டர் செக்ஷன் 435. ஒரு சில வழக்குகளில் மத்திய மாநில அரசுக்கு மத்திய அரசுடன் ஆலோசனை செய்யணும். இங்கதான் சொல்றாங்க கன்கரன்ஸா கன்சல்டா. கன்கரன்ஸ்னா என்ன கன்சல்ட்னா என்னன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ்ல தீர்ப்பே கொடுத்திருக்காங்க. இந்த 435 தான் மேடம் பேசுறாங்க. மேடம் ஜெயலலிதா பேசுறாங்க. 432 எனக்கு அதிகாரம் இருக்கு.
433 எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க 434 மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அதே அதிகாரம் எங்களுக்கு உண்டுன்னு சொல்றாங்க ராஜீவ்காந்தி கேஸ்ல. உடனே மேடம் ஜெயலலிதா தான் சொல்றாங்க 435 சிஆர்பிசி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க விஷயம், எசன்ஸ் அதுதான், இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே அதுதான். அண்டர் செக்ஷன் 432-433 பிரிவுகளின்படி ஒரு தண்டனையை தள்ளுபடி செய்யவோ அல்லது மாற்றவோ மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை, மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களானது எந்த வழக்கிலேனும் தண்டிக்கப்பட்ட குற்றம். அப்ப டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 படி இருக்கக்கூடிய சிபிஐ, அதன்படி அமைக்கப்பட்ட தில்லி சிறப்பு காவல் நிறுவனத்தால் அல்லது இந்த சட்டத்தை தவிர வேற எந்த சட்டத்தால், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டத்தின்படி புலனாய்வு செய்ய அதிகாரம் பெற்ற ஏதேனும் ஒரு நிறுவனத்தால் புலனாய்வு செய்யப்பட்டிருந்தால், ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஆக்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் சர்டன் கேசஸ், சில வழக்குகளில் மாநில அரசு மத்திய அரசோடு ஆலோசனை செய்து, ஆலோசனை தான் செய்யணும்னு சொல்றாங்க தவிர கன்சல்ட், கன்சல்ட்னா ஜஸ்ட் ஒரு ஆலோசனை அவ்வளவுதான். அவங்க கிட்ட நீங்க அனுமதி கேட்கணும் அவசியம் கிடையாது. இததான் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் என்று சொல்லக்கூடிய சட்ட பொருள் விளக்கத்தை தமிழக அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கிறாங்க. 435 சிஆர்பிசி ஜஸ்ட் ஒன்லி கன்சல்ட் அவ்வளவுதான் சென்ட்ரல் கவர்மெண்டோட. ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் நாங்க விடுதலை பண்ணணும் சொல்றாங்க, ஆனா மத்திய அரசு என்ன வாதம் எடுக்கிறாங்க, கன்சல்ட் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல அந்த வழக்கை விசாரிச்சது வந்து சிபிஐ விசாரிச்சது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் விசாரிச்சது. மாநில போலீஸ் வந்து கேஸ் போட்டு வழக்கு நடத்தல, நாங்க தான் வழக்கு நடத்தணும், அதனால நாங்க தான் வந்து அவங்களை ரிலீஸ் பண்ணு சொல்றாங்க. ஆனா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, மாநில அரசு நினைச்சா விடுதலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே, அது இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இந்த கேஸுடைய ஆர்குமெண்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு சார், தமிழக அரசு மத்திய அரசு மோதுது. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுலதான் 432-433 கேட்டலையே 434-435 இது எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப தமிழக அரசு சொல்றாங்க 435 சிஆர்பிசி படி நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணா போதும், நான் உங்ககிட்ட கெஞ்சினு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மூணே நாள்ல நான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லி மேடம் ஜெயலலிதா டிக்ளேர் பண்ணாங்க போல்டா. அண்டர் செக்ஷன் 435 கிளாஸ் ஏல சொல்றாங்க ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட் இருக்கு, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946, அதன்படி அல்லது மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனத்தால், மத்திய அரசாங்கத்துடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எது இருக்கு, என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை, என்போர்ஸ்மெண்ட் விங், என்னென்ன இருக்க இவங்கெல்லாம், இவர்களால் செய்யப்பட்ட மத்திய சட்டத்தின்படி, மத்திய சட்டத்தின்படி புலனாய்வு செய்ய அதிகாரம் பெற்ற ஏதேனும் ஒரு நிறுவனத்தால் புலனாய்வு செய்யப்பட்டிருந்தால், அல்லது மத்திய அரசுக்கு சொந்தமான எந்த சொத்தையாவது கையாடல் செய்தல் அல்லது அழித்தல் அல்லது சேத விளைவித்தல் உள்ளாக்கி இருந்தால், சி மத்திய அரசின் பணியில் உள்ள ஒருவர் அலுவல் முறை கடமையை ஆற்றி வரும் பொழுது அல்லது ஆற்றி வருவதாக தென்படும் பொழுது அவரால் செய்யப்பட்டிருந்தால் மத்திய அரசுடன் ஆலோசனை செய்யாமல் மாநில அரசு தனது அதிகாரத்தை செலுத்துதல் கூடாது. இதுதான் சொல்றாங்க சப்செக்ஷன் 1ல, எங்ககிட்ட ஆலோசனை பண்ணிட்டு நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட ஆலோசனை பண்ணா நீங்க ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் விடுதலை பண்ண மாட்டீங்க, ஆலோசனை பண்ணாலும் அந்த ஆலோசனை நிராகரிக்கப்படுகிறது. நாங்க எதுக்காக ஆலோசனை பண்ணணும்னு சொன்னா இட் இஸ் நாட் ஏ மேண்டேட்டரி. அப்ப விச் வாஸ் கமிட்டட் பை எ பர்சன் இன் சர்வீஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வைல் ஆக்டிங் ஆர் பர்போர்டிங் டு ஆக்ட் இன் தி டிஸ்சார்ஜ் ஆஃப் திஸ் அபிஷியல் டியூட்டி சொல்லிட்டு சொல்றாங்க, ஷேல் நாட் பி எக்ஸசைஸ்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸப்ட் ஆப்டர் கன்சல்டேஷன் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்கே நம்ம தமிழ் பதத்தை பார்க்க கூடாது, ஆங்கிலத்தை பார்க்க வேண்டும். அதுல என்ன சொல்றாங்க, ஷேல் நாட் பி எக்ஸசைஸ்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸப்ட் ஆப்டர் கன்சல்டேஷன் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஷேல் நாட் என்ற ஷேல் என்ற வார்த்தை பயன்படுத்திக்கங்க, அப்படின்னா மேண்டட்டரி என்ற அர்த்தம், கண்டிப்பாக மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசோடு ஆலோசனை செய்து விட்டுத்தான் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ண முடியும், அதான் அதனுடைய அர்த்தம், மறைமுகமான அர்த்தம் ஷேல் என்ற வார்த்தை போட்டிருக்காங்க.
சப்செக்ஷன் டூல சொல்றாங்க, ஆனா தமிழக அரசு அதை பற்றி எல்லாம் கண்டுக்கல. நாங்க ரிலீஸ் பண்ணுவோம், ஐ எம் ரெடி டு ரிலீஸ் தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். அவருடைய ஆர்குமெண்ட் எல்லாம் பாருங்க சார், சீனியர் கவுன்சில் எல்லாம் வந்து கோர்ட்ல ஆஜராகி எந்த அளவுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பேசுறாங்கன்னு கவனிச்சாவே போதும், நாம தொழில கத்துக்கலாம், சட்டத்தை கத்துக்கலாம். சப்செக்ஷன் டூ, ஒரு குற்றங்களுக்காக ஒருவர் தண்டிக்கப்பட்டிருக்கின்ற குற்றங்களில் சில மத்திய அரசாங்க நிர்வாக அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்களை பொறுத்ததாக இருந்து எதிரிக்கு ஒரே காலத்தில் இயங்கும் தனித்தனியான காலக்கெடுகளுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த தண்டனைகளை நிறுத்தி வைத்தலோ தள்ளுபடி செய்தோ அல்லது மாற்றி அமைத்தோ மாநில அரசு பிறப்பிக்கும் கட்டளை எதுவும் மத்திய அரசாங்க நிர்வாக அதிகாரத்திற்கு உட்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக அத்தகையவர் செய்த குற்றங்களுக்காக தண்டனைகளை மத்திய அரசு நிறுத்தி வைத்தோ தள்ளுபடி செய்தோ அல்லது மாற்றி அமைத்தோ ஒரு கட்டளை பிறப்பிக்க ஒரு ஆர்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து இஷ்யூ பண்ணல, மத்திய அரசு நிறுத்தி வைக்கல, தள்ளுபடி பண்ணல அல்லது மாற்றி அமைக்கல, அதுக்கான ஒரு ஆர்டர் வந்து பிறப்பிக்காத போது அது அமலுக்கு வருதல் கூடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாதான் வரும், ஒரு சென்டென்ஸ் மாற்றி அமைக்கலாம் வராது. அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாதான் வரும், இல்லாம வராது. இதுதான் 435 சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதெல்லாம். இதுல தான் பெரிய பெரிய சீனியர் கவுன்சில் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மோதுறாங்க, சுப்ரீம் கோர்ட்ல தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இதுல கன்கரன்ஸ் என்ன, நீங்க இந்த கன்சல்ட் பண்றதுக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பு இருக்கு, வேற ஒரு டைரில இருக்கு, நான் உங்களுக்கு அந்த தீர்ப்பு கொடுக்குறேன், அதை படிச்சு பார்த்தாதான் தெரியும் கன்சல்ட் பண்றதுக்கும் கன்கரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும்.